கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலேயும் வேத பாடத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறதான சத்தியம், தூதர்களை பற்றிய சத்தியம். முதல்ல நாம் தியானித்தது தேவனை பற்றிய சத்தியத்தை தான் நம்ம தியானித்தோம். தேவனை பற்றி முழுமையாய் படித்து முடித்து விட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, தேவனை பற்றி படித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விதமான அதாவது என்ன சொல்வது, தேவனை பற்றிய பாடத்தை படிக்கிறதுல எல்லாருக்கும் அது புரிதல் கடினமாக இருந்தது. அதனால இருந்தாலும் அநேகர் உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள். நான் ஒன்றும் புரியவில்லை புரியவில்லை என்பது போல எல்லாரும் இது என்ன பைபிள் ஸ்டடியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட சிலர் யோசிச்சிருக்க கூடும். அது கொஞ்சம் அப்படி இப்படி என்று அதை குறித்து எனக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் நிறுத்தவனே என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து தேவனை பற்றிய காரியங்களை படித்துக்கொண்டே நாம் இருக்க முடியும். எத்தனை வருடங்கள் படிக்க வேண்டுமா, படித்தாலும் முடிக்க முடியாது. படித்து கொடுப்பதற்கு யாருக்கும் அது முடியாது. காரணம், தேவனை பற்றி வேதத்தில் ஓரளவு சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்வது என்பது கடினமான காரியம். வேதத்திலே உள்ள பாடங்கள் எல்லாம் மிக மிக கடினமான ஒரு பாடம் என்பது கடவுள் பற்றிய காரியம், தேவனை பற்றிய காரியம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய திரிய தேவனை பற்றியும் அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், இப்படி வேலை படிப்பது ரொம்ப கடினமான காரியம். உண்மையில் சொல்லப்போனால் வேதத்தில் அதுதான் பிரதானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை மட்டும் விட்டுவிட்டு அநேகர் என்ன படிக்கிறார்கள், தேவன் என்ன கொடுப்பார், எனக்கு என்ன தருவார். பொதுவாக கடவுளை தேடுகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனுஷர்கள் கடவுளை தேடினால் எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும், என் கஷ்டம் தீரும், கவலை தீரும், பிரச்சனை தீரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலே அடிப்படையில் அது எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கிற ஒன்று தான். ஆனால் அதே வேளையில் அந்த விதமாக கடவுளை விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது அது அல்ல, அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசம். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை பற்றி நாம் தொடர்ந்து வருநாட்களை பின்பு மறுபடியும் அதை குறித்து நாம் படிக்கலாம். அடுத்த பாகமாக தேவனை பற்றிய பாடம், இப்பொழுது நாம் கற்று வருகிறதான பாடம் தூதர்களை பற்றிய பாடம், தியாலஜி. இப்போது ஏஞ்சலாலஜி, தூதர்களை பற்றியதான பாடம். மனுஷனை பற்றி ஆந்த்ரோபாலஜி, மனுஷனை பற்றி படிக்கிறதுக்கு பேர். இதெல்லாம் பைபிள் காலேஜில் இந்த மாதிரி தலைப்புகளை போட்டு கிளாஸ் எடுப்பாங்க. அப்போது படிக்கிறவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் விளங்குவதில்லை. அது ஓரளவுக்கு ஒரு பேசிக் சில காரியங்கள் அங்கே சொல்லி கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு அதை விளங்கி கொண்டு இருக்கிறாள் என்று சொல்ல முடியாது. எக்ஸாம் எழுதுவதற்காக அதை படித்து அதை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதோடு சரியாக இருக்கும். திரும்ப அந்த புஸ்தகங்கள்லாம் எங்கே போகும் என்று தெரியாது. பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நேரடியாக நாம் அந்த பாடங்களை எல்லாவற்றையும் பகுத்து நிதானித்து நாம கற்றுக்கொண்டோம் என்றால் மிகுந்த அது நமக்கு உற்சாகத்தை தரும். ஆகவே வேதத்தை படிக்கும் பொழுது இந்த விதமான பகுத்து நிதானித்து படிக்க வேண்டும். வேதத்தை படிக்கும்போது அப்படித்தான் படிக்க வேண்டும். வேதத்துல எல்லாம் ஒரு என்ன சொல்வது, அவியல் அப்படிங்கிறது போல எல்லாம் இருக்கும். அதை கத்திரிக்காய் செப்பரேட் பண்ணணும், வாழைக்காயெல்லாம் செப்பரேட் பண்ணணும் என்கிறது போல நாம் எல்லாவற்றையும் தனித்தனியாக கூறுபடுத்தி படிக்க வேண்டும். அதான் சொன்னேன், தேவனை பற்றிய பாடம், தூதர்களை பற்றிய பாடம். இப்போ தூதர்களை பற்றி படிக்கும் பொழுது கூட அதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை என்ன செய்ய வேண்டும் என பிரிக்க வேண்டும். பல மிருகங்கள் இருக்கிறது, அதை அதனுடைய இறைச்சி கடையில் போனால் பல மிருகங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறோம். அதில் பிரிக்கும் பொழுது ஆடு, மாடு, முயல் அப்படின்னு பிரிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு மிருகத்தினுடைய தலை வேறு, கால் வேறு, குடல் வேறு அப்படி பிரித்து விற்பது, அதாவிட்டால் சமைப்பது.
குடல் கறி கால் கறின்ட்டு. அப்போ இப்போ தூதர்களை பற்றி படிக்கிற விஷயத்துல நான் நேற்றைக்கு உங்களுக்கு சொன்ன விஷயம் செட்டைகளை பற்றி படிக்கிறத பற்றி சொன்னேன். செட்டைகள் இப்போ தூதர்களுடைய செட்டைகள் என்கிறதை பற்றி படிக்க நாம் ஆரம்பித்தோம். ஆனாலும் அதற்கு முன்பு ஒரு முகவுரியாக இன்னும் அதுக்கு போகிறதுக்கு முன்பு உள்ள வசனங்களிலே அவளை பற்றி சொல்லியிருக்கிற சில உண்மைகள், குறிப்பாக தூதர்கள் என்பதை சில இடங்களில் பரிசுத்தவான்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிற இதை நீங்கள் வசனத்தில் படிக்க முடியும். அப்போ தேவ தூதர்கள் அவர்கள் பாவிகள் அல்ல என்பது விளங்குகிறது. அவரிடத்துல நல்ல குவாலிட்டிகள் இருக்கிறது, நல்ல தன்மைகள் உண்டு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்கிறதான சில காரியங்கள், அவர்களை வைத்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள், அந்த நோக்கத்துக்காக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், தி ஸ்டாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிற்கிற நிலையை பற்றி எங்கே வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் நேற்றைக்கு வாசித்தோம், அந்த தூதர்கள் என்ன செய்தார்கள், அவருடைய நிலையிலே நின்றார்கள் அப்படிங்கிற வசனம் வாசித்தோம். 1:24 திரும்ப அந்த வசனத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு காரணம் அதுக்கு அதை நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். 1:24 அவைகள் செல்லும் போது அவையுடைய செட்டைகளின் இறைச்சலை கேட்டேன், அது பெருவளத்தின் இறைச்சல் போலவும் சர்வவளுடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. 25 அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில், ஆகவே இங்கே நின்று அவர்கள் நிற்கிறவைகள் நிற்கிற தேவ தூதர்களை பற்றி பார்க்கிறோம். இதே காரியத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம் நாளாகமத்தின் புஸ்தகத்தில். அங்கே தேவாலயத்தில் சாலமான் கேருபன்களை அவன் உண்டாக்கின நிறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை பற்றி நம்ம வாசித்தோம். ஆகவே நிற்கிற அனுபவம் தேவ தூதர்களிடத்தில் 3 அனுபவங்கள் என்ன சொல்ல போனால் அதை விசாரத்தில் நிற்கிற தேவ தூதர்கள், நடக்கிற தேவ தூதர்கள் என்றும் சொல்ல முடியும். எங்கள் 1 19 வாசித்து பாருங்கள், அந்த ஜீவன்கள் செல்லும் போது என்று சொல்லியிருக்க, செல்லும் போது அதுங்கிறது நடக்கிறதை பற்றி சொல்லியிருக்கிறது. உண்மையில சொல்ல போனால் இந்த 4 ஜீவன்களும் அப்படி நடந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. அந்த தூதர்கள் கீழே அங்கே வந்து சக்கரம் போன்று கொண்டிருந்தது அப்படிங்கிறதான் சொல்லுவோம். அதெல்லாம் பிறகு நம்ம பார்க்க போறோம். சக்கரத்தை பற்றி, சக்கரம் அது எப்படி என்ன, ரொம்ப அதை நம்ம படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த அதிகாரத்தை 1-2 முறையாவது வாசித்து விட்டு வந்தால்தான் உங்களுக்கும் அது விளங்கும். 1 முறை 2 முறை வாசித்தாலும் உங்களுக்கு அது விளங்கவே விளங்காது. நான் இந்த அதிகாரத்தை எத்தனை முறை வாசித்திருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பிறந்த அதாவது எனக்கு வாசிக்க தெரிந்த நாளிலிருந்து வாசிக்க படித்திருக்கிறேன், வாசித்திருக்கிறேன். ஆனாலும் 72 பிறகு வேதத்தை பல முறை வாசி எல்லா பகுதியிலும் வாசித்திருக்கிறேன். உபாசித்து ஜெபித்து கொண்டிருந்த 40 அப்போ அதிகமாய் படித்தது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நான் வாசித்தேன். ஆனாலும் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இப்போது விளங்கியிருக்கிறதா என்று கேட்டால் இப்போதும் ஒன்றும் 100% விளங்கவில்லை. 100% விளங்கின ஒருத்தரை அழைத்து கொண்டு நீங்கள் வரலாமேன்னு கேட்டால் அப்படி ஒருத்தரும் இல்லை. அப்போ யார் விளங்கினவர்கள்? 100% வேதத்தெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் இல்லை. ஓரளவுக்கு எல்லாரும் அதை எடுத்து சொல்ல முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம். அவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் ஒரு அதிகாரத்தை எடுத்து படிக்கும் பொழுது அதில் இருக்கிறதான விஷயங்களை பிரித்து எடுத்து படிக்க வேண்டும்.
அப்போ இன்னும் கொஞ்சம் எளிதாக விளங்கும் என்று நான் ஏற்கனவே சொன்னது போல செட்டைகள் என்று சொன்னேன். செட்டைகளை பற்றி நிறைய வேத வசனங்கள் குறிப்புகள் உண்டு. அந்த செட்டைகள் எப்படி எப்படின்னுலாம் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். இந்த தேவ தூதர்கள் என்னோட கேரூபியன்கள், இங்கே தேவ தூதர்கள் என்று சொல்கிற பொதுவானது அது, அதில் கேரூபியன்கள் என்கிறது தான் இவர்கள். இந்த கேரூபியன்கள் காரியங்களில் இவர்கள் செயல்படுகிற விதத்தில் இவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது நடக்கிற அனுபவம், நிற்கிற அனுபவம், ஓடுகிற அனுபவம், பறக்கிற அனுபவம், ஆனால் விழுந்த அனுபவம் இங்கே சொல்லப்படவில்லை. இந்த எசேக்கியேல் புஸ்தகத்திலே அவர்கள் விழுந்தார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. அதனால் விழுந்த தூதர்களை பற்றியதான காரியங்கள் வேற பகுதியிலே சொல்லியிருக்கிறது. எசேக்கியேல ஏசாயாவிலே படிக்கிறோம், எசேக்கியேல சொல்லப்படவில்லை என்று அறுதியாய் சொல்ல முடியாது. விழுந்த தூதர்களை பற்றி சொல்லி இருக்கிற அதிகாரம் ஒன்று உண்டு. எசேக்கியேல் 28 எசேக்கியேல் 28 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், 12 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, மனுபுத்தர்னே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ பூரண அழகுள்ளவன் என்று இங்கே சொல்லியிருக்கிறது. இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறது? கீழே 13 வசனத்தில் இன்னும் அவனை குறித்து வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். என்ன வர்ண விதமாய் வர்ணிக்கப்படுகிறான்? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. 14 வசனத்தை பாருங்கள், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். அப்போ இது யாரை பற்றி சொல்லியிருக்கிறது? மேலே சொல்லியிருக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது மிக அருமையாய்த்தான் இருக்கிறது. அப்போ ஒரு தூதன் என்று சொல்லும் பொழுது அவனை தேவன் எப்படி படைக்கிறார் பாருங்கள், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அப்போ அந்த விதமாக ஒரு கேரூப் அப்படின்னு சொல்லுகிற இந்த இடத்துல கேரூபியன்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் என்கிற இடத்துல இருந்தவன், அவனை பற்றி அவருக்கு இன்னும் சொல்லப்போ ஒரு பெயர் என்னவென்றால் விடிவெள்ளி என்று பெயர். விடிவெள்ளி என்று அவனுக்கு ஒரு பெயர். இன்னொரு விதத்தில் இன்னொரு பெயர் சொல்லப்போனால் லூசிஃபர் என்று இன்னொரு பெயர். அவனை பற்றி பார்க்கிறோம், தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது தேவ தூதர்கள் எல்லாரும் ஒன்று போல சிருஷ்டிக்கவில்லை. எல்லாருமே வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமாக இங்கே பார்க்கிறோம். இவனை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அப்போ மற்றவர்களை விட இவனை விசித்திரமாய் இவன் செய்யப்பட்டிருக்கிறான். நீ ஞானத்தால் நிறைந்தவன். அப்போ தேவ தூதர்களுக்கு என்ன உண்டு? அவர்கள் ஞானம் உண்டு, ஞானத்தால் நிறைந்தவர்கள். முத்திரை மோதிரம் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்னவென்றால், முத்திரை மோதிரம் என்பது ராஜாக்கள் அந்த நாட்களிலே அவர்கள் ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வைக்க வேண்டும் என்றால், நாம் படித்திருக்கிறோம், வேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும், படிக்காதவர்களுக்கு இப்போ அதை விளக்கி சொல்ல நமக்கு முடியாது. அப்படி போனால் ரொம்ப கீழே நம்ம வேத பாடம் டவுனில் போயிடும். நீங்கள் படித்து பாருங்கள், அங்கே நீங்கள் அகாஸ்வேர் ராஜாவை குறித்து, மஸ்தர் அர்த்தசஸ்தர் ராஜா, கோரேஸ் இப்படிலாம் படிக்கிறோம். அந்த காலத்தில் அவர்கள் பயன்படுத்துவது இந்த ரப்பர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க, ஒரு முத்திரை தாளில் முத்திரை இடுவது பார்த்துருப்பீங்க பத்திர ஆஃபீஸில் அலுவலகத்தில். அதே போல் ஒரு முதல் மந்திரி கையெழுத்து போட்டு ஒரு சீல், அரசாங்க அரசு முத்திரை,
அந்த அரசு முத்திரை வைத்தால்தான் அது வந்து செல்லுபடியாகும், அரசாங்க மதிப்பு கிடைக்கும். அந்த விதமான ஒரு முத்திரை மோதிரம் என்பது அவனுக்கு அதிகாரமிக்கவன், அதிகாரம் மிக்க ஒரு இடத்துல தேவன் அவனை வைத்திருந்தார், முத்திரை மோதிரம் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அவ்விதமாக அதிகாரம் அவனுக்கு இருந்தது. இரண்டாவது, ஞானத்தால் நிறைந்தவன். மூன்றாவது, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேனில் கொண்டு வந்து வைக்கும் முன்பாக இந்த கேருப் எங்கே இருந்தான், ஏதேனில் இருந்தவன், அங்கே இருந்திருக்கிறான். அப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான அழகான ஒரு தோட்டம் தான் அந்த ஏதேன். அப்போ அந்த தோட்டம், அழகான தோட்டம், அந்த தோட்டத்துமான ஒரு செழிப்பான ஒரு அழகு நிறைந்த ஒரு இடத்துல அவன் இருந்திருக்கிறான். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், வியஸ்பி, யந்திர நீளம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இப்பவும் மூடிக்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம், அன்றைக்கு மட்டும் அல்ல. அப்போ இந்த எல்லா ரத்தினங்களும் வைத்து அலங்காரமாயிருந்தான், அலங்கரிக்கப்பட்டவனாயிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இசை கருவிகள் எல்லாம் அவனிடத்தில் இருந்தது. காப்பாற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், அவனுடைய வேலை என்ன, காப்பாற்றுகிற வேலை, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அதிக அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். அப்போ ஆரம்ப ரொம்ப நாட்கள் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் வெகு காலம் அவனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது, உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்று சொல்லி இருக்கிறது. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே தவறு செய்யவில்லை, ஆனால் காலம் நாட்கள் போனது. ஒரு நபர் வீழ்ச்சி என்பது காலங்கள் போக போகத்தான். குறிப்பாக சபையில் ஒருத்தர் வந்து முதல்ல ஆரம்பத்தில் எப்படி இருப்பார் அது அவங்களுக்கு ஏதேனாகத்தான் தெரியும். அது ஏதேனாக தெரியும். அதே போல சபையில் உள்ள இசை கருவிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் விதமான காரியங்களை ரொம்ப விரும்புவார்கள், நன்றா உற்சாகமாக இருப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் நாள் போக 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 தான் அந்த நபர் என்ன செய்கிறார் என்றால் வீழ்ச்சிக்கு எதுவாக அவர் போகிறதை நம்ம பார்க்க முடியும். இவன் அப்படித்தான். எதனால 16 வசனம் சொல்கிறது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் என்று பார்க்கிறோம். உன்னுடைய வியாபாரத்தின் மிகுதியினால் 28 அதிகாரத்தில் 4 வசனத்தில் படிக்கிறோம், நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியும் உன் பொக்கிஷசாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த லூசிபர் இல்லைன்னா அந்த விடிவெள்ளி நட்சத்திரமும் என்று சொல்லப்படுகிற அந்த கேரூப் என்கிற இந்த தூதன், காப்பாற்றுகிறதுக்காக இருந்த தூதன், அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது என்ன என்று பார்க்கும்போது அவனிடத்துல அதிகாரம் இருந்தது, இதுல பார்க்கிறோம் முத்திரை மோதிரம், ஞானம் இருந்தது, அழகு இருந்தது. இப்ப பாருங்க, ஒரு நபரிடத்துல வந்து பதவி வரும்போது, அவரிடத்துல அதிகாரம் வரும்போது, ஒரு பவர்ஃபுல் ஆளாக மாறுகிற சமயத்துல மேட்டிமை வருகிறது. அப்போ
நமக்கு கையில் அதிகாரம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். கடந்த வாரத்தில் நடைபெற்றதான ஆன்லைன் மீட்டிங்கில் கூட்டத்தில் நம்முடைய போதகரில் ஒருவர் பேசினார். நம்முடைய போதகர் என்றது தலைவர்களை ஒருவர் சொல்லும்போது சொன்னார், அதாவது நான் பல குறிப்புகளை சொல்லும்போது அதில் ஒன்று கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தையும் நான் குறிப்பிட்டேன். பாஸ்டர் மோகன் அதுக்கு பிறகு பேசும்போது சொன்னார், நாம் அதிகாரம் ஊழியர்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்து பேசினார். இப்போ என்னவென்று சொன்னால், நம்முடைய கையில் அதிகாரம் வரும்பொழுது அது கணவனுங்கிற அதிகாரமாக இருக்கலாம், பெற்றோருங்கிற அதிகாரமாக இருக்கலாம், பாஸ்டருங்கிற அதிகாரமாக இருக்கலாம், அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, அது வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிடும். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆணவம் வந்துவிடும், என்ன கேட்கறதுக்கு யார், நான் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு மமதை வருவது வழக்கம். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று, நாம் மேலே உயர 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 அதிகாரம் அதிகமாக அதிகமாக அதிகமாக, அதை இன்னொரு போதகர் அந்த கூட்டத்தில் சொல்லும்போது சொன்னார், நம்முடைய தலைவரில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ஜெயராஜ் சொல்லுகிறதை குறிப்பிட்டு அவருடைய மகன் சொன்னார், அதிகாரம் என்பது சோப்பு போல, நம்ம பயன்படுத்துகிற சோப்பை போல, சோப்பை நாம் அதிகமாய் பயன்படுத்தினா சீக்கிரமாய் கரைந்து போயிடும் அப்படின்ட்டு பாஸ்டர் ஜெயராஜ் சொல்வாராம். இப்போ அதே போல வீட்டில் நாம் அதிகாரத்தை அதிகமாக ஒரு கணவன் காட்டுறான்னு வைத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், கொஞ்ச நாளில் அதிகாரத்தை ஒரு மதிப்பு போயிடும், மதிக்க மாட்டாங்க, பிள்ளைகளும் மதிக்க மாட்டாங்க, மனைவியும் மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப எனக்கு அதிகாரம் இருக்குது, வானளாவிய அதிகாரம் என்று சொல்லி ஒரு சபாநாயகர் சொல்லுவார் முன்னால், அதே மாதிரி அதை சொல்லி என்ன பிரயோஜனம், அதனாலே பெரிய லாபம் என்றும் இல்லை. அதிகாரம் இருந்தாலும் அன்பு மிக மிக முக்கியமானது, ஆகவே அதிகாரத்தை விட அன்பு முக்கியமானது. எங்கே அதிகாரம் வல்லமை வரும்போது பெருமை வருகிறது, மிக ஜாக்கிரதையாய் கவனமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஞானம் ஒரு படிப்பு என்பதும் சொல்லலாம், ஒரு ஆள் படிப்பு உள்ளவராய் இருக்கும்போது படிக்கும்போது பட்டம் பெற்றவுடனே அவர்களுக்கு ஒரு பெருமை அல்லது மேட்டிமை வருகிறது. நம்மளுக்கு பின்னாலே பெயருக்கு பின்னாலே ரெண்டு எழுத்து போட்டால் பெருமை வருகிறது. இப்போ முன்னாலே போட்டாலும் வரும், பின்னாலே போட்டாலும் வரும். முன்னாலே மிஸ்டர்னு போட்டால் அவ்வளோ வராது, மிஸ்டர்னு போட்டனா யாருக்க பெருமை வருமா, வராது. அதே வேளையில் இவருக்கு முன்னால ரெவரண்ட்னு போட்டால் பெருமை வந்துவிடும், பிஷப் என்று போட்டால் பெருமை வந்துவிடும், ஜட்ஜ் என்று போட்டால் பெருமை வந்துவிடும். எல்லாருக்கும் வரும் என்பதில்லை, ஆனால் வராதபடி இருக்கிறவர்கள் அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள். சிலர் அந்த பதவியை இழந்து போகிறவர்கள் உண்டு, சிலர் ஆவிக்குரிய நிலைமையில தேவ மகிமையிலிருந்து விழுந்து விடுவார்கள், தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்து விடுவார்கள், தேவ ஆசீர்வாதத்தை இழந்து விடுவார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்து விடுவார்கள். வீழ்ச்சியின்கு அடையாளம் அதுதான், கர்த்தர் விலகி போவார். சவுலுடைய வாழ்க்கையத்தனை பார்க்கிறோம், அவன் வீழ்ந்த போது தேவன் அவனை விட்டு விலகினார், கிருபை எடுபட்டு போயிற்று. அதுக்கு பிறகு மனுஷனும் உதவி செய்யவில்லை, கர்த்தரும் உதவி செய்யவில்லை, ஒரு விதமான மன கலக்கம் சமாதானமின்மை உண்டாயிற்று. அடுத்தது நீங்க ஞானம் மட்டும் அல்ல, ஒருவனுக்கு அழகு, அழகு என்பது விழச் செய்யும். அப்போ அழகை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே, மயக்கிடுமே என்று சொல்லி சாரால் நபர்களுக்கு ஒரு அருமையான பாட்டை பாடியிருக்கிறாங்க. அப்போ அழகு என்பது நேற்றைக்கும் ஒரு
படத்தை பார்த்தேன். அதுல கேன்சர் வந்து வர்றதுக்கு முன்னால ஒரு நடிகை எப்படி இருக்கிறதுன்னு, அதுக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் அவருடைய செய்தியை பற்றி போட்டிருக்கிறத பார்க்கும்பொழுது, அந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தது. சிலர் பாருங்க, வயது வாலிப வயதுல மிக அழகாக இருப்பார்கள். என்னுடைய அதாவது உறவினர் ஒருவர், நம்மெல்லாம் ஜபத்துல ஜபம் பண்ணோம், மிஸ்ஸஸ் ஜானம் சரியான், அவர்களுக்கு கேன்சர் வந்து இப்போ சுகமாயிட்டாங்க. ஆனால் தலைமுடியெல்லாம் போய்விட்டது, விக்கு வைத்திருக்கிறாங்க, கண்ணில் இருக்கிற முடியெல்லாம் போய்விட்டது, முகமெல்லாம் ஒரு மாற்றம், ஒரு விகாரமாக இருக்கிறது. ஆனால் அழகு என்று சொல்ல, அந்த குடும்பத்தில் அநேகர் இருக்கிறார்கள், அதில் நம்பர் ஒன் பியூட்டி என்று, அது மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேடினா அவங்க தான் என்று சொல்ல முடியும். அப்படி மிக அழகாக இருந்த ஒரு நபர் இப்போ அந்த அழகெல்லாம் போய்விட்டது. இப்போ இவ்வளவு நாள் எப்போ அழகு போகும், எப்படி போகும் என்றெல்லாம் சொல்லவே முடியாது. அதனால அழகை நம்பக்கூடாது, அழகு வஞ்சிக்கும். அழகை வஞ்சிக்கும்னு சொல்லும் பொழுது ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒருவன் 18 வருஷமா ஒரு பெண்ணை காதலித்தான், எதிர்ப்பு, ஆனால் அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். ஏன் என்றால் அவள்தான் மிக மிக உலகத்திலே அழகுள்ளவள் என்று சொன்னானான். உலகத்திலே அவள் மிகவும் அழகுள்ளவள் என்று சொல்லி அவளுக்கு பின்னாலே நடந்தானான். அதுக்கு பிறகு எப்படியோ அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைத்தார் சபையில ஒரு ஃபாதர், கல்யாணம் பண்ணி வைத்தார். கல்யாணம் பண்ணி வைத்த பிற்பாடு அடுத்த நாள்லயே உங்களுக்குள்ள பிரச்சனை. அவ என்ன பிரச்சனை, ஏன் நீ உலகத்திலேயே அழகுள்ள வேணும் என்று சொல்லி நீ அவளை கல்யாணம் பண்ணலாம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவன் சொன்னான்னா, நேற்றைக்கு கல்யாணம் வரையிலையும் அவள் எனக்கு 18 வருஷமாய் உலகத்திலேயே அவள் தான் எனக்கு அழகுள்ளவளாய் தெரிந்தாள். ஆனால் இன்றைக்கு கல்யாணம் முடிந்து விட்டது, இன்றைக்கு உலகத்திலேயே அவளை தவிர மீதி எல்லா பெண்களும் அழகாய் தெரிகிறார்கள் என்று சொன்னானா. அது ஒரு வேடிக்கை போல் தெரிந்தாலும் அது வந்து அதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் அழகை நம்பி பின்னாலே போகிற ஆட்கள், வாலிபர்களை நம்ம எல்லாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய மாம்சம் மனசு நம்மை அநேகருடைய வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்வதற்கான அழகு தான், அது வஞ்சிக்கும் என்று பார்க்கிறோம். இந்த மனுஷனை போல பின்னால போகிறார்கள், ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கும்போது அவர்கள் அழகாய் தெரியவில்லை. சிம்சோனை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் அதுதான் நான் பார்த்தேன், அழகை நம்பி போனான். ஆகவே அழகு நம்மை வஞ்சிக்கும், அது பெருமையை கொடுக்கும், அதனாலே வீழ்ச்சியை உண்டாகும். 13வது வசனத்தில் படிக்கும் பொழுது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இது இது காட்டு செழிப்பை காட்டுகிறது. அப்போ இப்போ மேற்றிமையினால் விழுந்தான் என்று இங்கே நம்ம இருக்க படித்தோம் இல்லையா? உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினால் உன் பொருளை பெருகப்பெண்டாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேற்றிமை ஆயிற்று, செல்வத்தினாலும் செழிப்பு. அப்போ ஏதேன் அப்படிங்கும் போது ஒரு செழிப்பான இடம், இன்னும் சொல்ல போனால் சுகபோகமான இடம், இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ், ஒன்றுக்கும் குறைவில்லை. செல்வ செழிப்பு, இன்னும் எல்லா ஆகார செழிப்பு எல்லாம் இருக்கிற ஒரு இடம். இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய அட்மாஸ்பியரும் ரொம்ப நன்றாகவே இருக்கிற ஒரு இடம். இங்க பாருங்க, பாவம் செய்கிறவர்கள் நிறைய பேர் வந்து ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் நிறைய இருக்கிறவங்க தான். பெரிய ஆராதனைக்கு வசதி இருக்கிறது, ஆலயத்திலேயே இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் விழுந்து போகிறத பார்க்கிறோம். ஏன் இங்கே என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த சுகபோகம் ஆவிக்குரிய, அதே வேளையில் சில நபர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆராதனைக்கு வசதி இல்லை, ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் இல்லை, ஜபத்துக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பாருங்கள், ஒரு ஆராதனை எங்கேயாவது கிடைத்தால் அவ்வளவு வாஞ்சையாய் போய் உட்காருவார்கள். ஒரு ஜபத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அவ்வளவு வாஞ்சியாய் போய் உட்காருவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஃபயரா இருக்கும், ஈராக்கியமா இருப்பாங்க.
ஆனால் நிறைய பிரசங்கம் இந்த நாட்கள் இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு டிவி ஆன் பண்ணா நமக்கு பஞ்சமே கிடையாது. அதே போல பிரசங்கிமார்களுக்கு பஞ்சம் கிடையாது. இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறது. அதிக செழிப்பு. சோதம் குமராவுடைய வீழ்ச்சி காரணம் என்ன, அழிவு காரணம் என்ன? ஆகார திரட்சி என்று சொல்லியிருக்கிறோம். சாங்கோபோங்கத்தை உண்டாக்கும். எல்லாம் நமக்கு நிறைவா இருக்கும் பொழுது நமக்கு சாங்கோபோங்கம் உண்டாகிறது. ஊழியக்காரர்களையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஊழியத்துல ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த ஒரு வைராக்கியம், ஒரு வேகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் குறைகிறது. பறக்கிற அனுபவத்திலிருந்து அப்படியே ஓடுகிற அனுபவத்துக்கு வந்து, அதுக்கு பிறகு வந்து நடக்கிற அனுபவத்துக்கு வந்து, அப்புறம் நிற்கிற அனுபவத்துக்கு வந்து, அப்புறம் படுத்து விடுகிற அனுபவத்துக்கு அநேகர் மாறிவிடுகிறார்கள். ஆகவே நாம் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அதுவரை எனக்கு ஏதேன் போல எல்லா வசதியோடு எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அதே வேளை தேவன் அதுக்குரிய காலத்துல அப்படிப்பட்டதான ஒரு முதிர்ச்சி வந்த பிறகு, ஆவிக்குரிய நிலையில நீங்கள் நிலைநிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அது எல்லாவற்றையும் தந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்லுகிறேன். நீங்கள் எபிரேயர் நிருபத்தை எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் நிருபத்தில் 11 வாசிக்கும் போது, எபிரேயர் 11 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11 வாசிக்கிற 11 அதிகாரம் 9 படிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். பரதேசியை போல சஞ்சரித்து அவன் என்ன செய்தான், கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ அப்படி என்றால் இங்கே நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவனை குறித்து படிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் செல்வச்சீமான் என்பதை குறித்து நீங்கள் படிக்க முடியும். 13:1 அவனை பற்றி சொல்லியிருக்க, அவனுக்கு ஒன்றும் குறைவில்லை. வெள்ளி பொன் எல்லாம் உடைய அவன் சீமானாயிருந்தான். ஆனால் அதுல அவனுக்கு நாட்டம் இல்லை. அதை பத்தி அதெல்லாம் இருந்தாலும், அதாவது ஒரு பெரிய பணக்காரன், கோடி கோடிகளுக்கெல்லாம், 1,000,000,000,000,000 உரிமையாள், ஒரு ஆள் ஒரு பெரிய பிசினஸ் பண்ணுகிறாள். அதில் என்ன பிசினஸ்ங்கிற அந்த பெயர் எனக்கு ஞாபகத்தில். அவன் தென்காசி சொந்த ஊர். அவனுடைய படத்தை பிடித்த போல சைக்கிள் ஓட்டி கொண்டு போகிறார். இவ்வளவு கோடிகளுக்கெல்லாம் பணக்காரன், ஊரறிந்த பணக்காரர். அவர் வந்து அந்த ஊரை சொந்தக்காரர், அந்த ஊரில் உள்ளவர். ஆனால் சைக்கிளில் போகிறதை காட்சியை காட்டி போட்டிருக்கிறாங்க, செய்தி பிடித்து போட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அல்ல. அந்த விதமாக அவருடைய வாழ்க்கையை அவர் மேடையில அவர் அறிமுகப்படுத்துகிற ஒரு இடத்தை பார்த்தேன். அவர் எளிமையின் சின்னம் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர் அநேகர் ஒன்றும் இல்லாமல் தங்களை செல்வமாக காட்டிக்கொள்கிற உண்டு. ஒன்றும் இல்லைன்னா தங்களை பெரிய பணக்காரர்கள் போல பேசுவார்கள். அதே போல அவர்கள் காட்டிக்கொள்வார்கள், அலங்கரித்துக் கொள்வார்கள். அந்த விதமான ஆட்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கத்தில் பாருங்கள், சில ஆட்களுக்கு எல்லாமே இருக்கும், ஆனாலும் எளிமையாய் நடக்கிறதை பார்க்கிறோம். எளிமையாய் நடக்கிறதை பார்க்கிறோம். ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இதை நாம் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த அதாவது ஒரு ஊழியக்காரர் BMW வாங்கலாமா, ஆடி கார் வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டா நான் அதுக்கு என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஊழியர்கள் வாங்கக்கூடாது. விசுவாசிகள் நல்ல வசதி உள்ளவர்கள், சிலர் நல்ல பிசினஸ் பண்ணுகிற ஆட்கள், அவங்க பிசினஸ் நோக்கத்துக்காக அந்த பிசினஸ் அதுல போனாதான் அவங்களுக்கு வேலை ஆகுங்கிற சில காரணங்களுக்காக அந்த வாகனத்தை வாங்குறாங்க. ஆனா சாதாரண ஒரு விசுவாசி அதை பார்த்து கொண்டு அந்த காரின் மேல் இச்சை வரக்கூடாது, ஒரு பாஸ்ட் வரக்கூடாது. ஒரு சாதாரண விசுவாசி அவசியம் இல்லை.
ஆகவே அவசியம் இல்லாமல் ஆடம்பரத்துக்காக அடிமையாகி ஆடம்பரத்துக்கு அடிமையாக அநேகர் மாறிவிடு. இந்த ஆடம்பரம் அவருடைய வாழ்க்கையை விழச் செய்கிறது. தேவையில்லாம பொருட்களை வாங்கி கடன்களை வாங்கி கடைசி என்ன செய்கிறாங்க, விழுந்து போறாங்க. ஆகவே சுகபோகமான வாழ்வை விரும்பக்கூடாது. இருக்கிறத வைத்து கஷ்டமா இருந்தாலும் அதை வைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாம் இருந்தாலும் நாம் உபவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருந்தாலும் அதை சேர்த்து வைக்காமல் பிறகு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை கொண்டு வரும், நாம் விழுந்து போவோம். 13வது வசனம் என்ன என்ன பார்க்குறோம்? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, எந்திரவீலம், எந்திர நீளம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் ஒன்றும் ஒன்று என்ன செய்தது? மூடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்குது. அலங்காரம். அப்போ அலங்காரம் என்பது அவனுக்கு இருந்தது. ஆனால் அந்த அலங்காரத்தை அவன் வைத்து மேட்டிமை அடைந்தான். அழகு தவறு இல்லை, பணம் தவறு என்று சொல்ல முடியாது, அலங்காரம் என்பதும் தவறு என்று சொல்ல முடியாது. இதெல்லாம் தவறு அல்ல, ஆனால் உங்கள் மனம் அதற்கு ஏற்ற விதத்தில் பக்குவமா இல்லை என்றால் நீங்கள் விழுந்து போவீர்கள், நாம் விழுந்து போவோம். ஆகினால்தான் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்திரீகள் மயிரை பின்னுதலினாலாவது என்ன வெளியேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது தங்களை அலங்கரியாமல் என்று சொல்லி இருக்கிறது. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தங்களை தெய்வ பக்தி உள்ள ஸ்திரீகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறதுக்கு ஏற்ற விதமாய் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ யார் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறது? ஒரு மணமகள் அலங்கரிக்கிறது போல கடைக்கு போகிறதான் ஒரு பெண் அலங்கரித்து கொண்டு போகும் போனா என்ன சொல்லுவார்கள்? சிலரை குறித்து பார்க்கிறோம். எனக்கு தெரியும், ஒரு சகோதரியும் வீட்டுக்கு முன்பு வருவார்கள். சகோதரி என்றால் வயதான, அதாவது திருமணமாகி நடுத்தர வயதுள்ள. அவங்க வரும்பொழுதுலாம் கணவனை பற்றி குறை சொல்ல தான் வருவாங்க. அவள் வரும்பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது கழுத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ நகைகள் போட்டுக்கொண்டுதான் வருவார்கள். ஒரு பாஸ்டர் பார்க்க போறதுக்கு 1/2 கிலோ நகை போட்டணும்னு அவசியம் கிடையாது. வெளியே வரும்பொழுதே அந்த விதமாய் நகைகளை போட்டுக்கொண்டு வந்தால்தான் பிறர் மதிப்பார், காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. கல்யாணத்துக்கு போகும்போது, சில ஆலயத்துக்கு போகும்போது அவங்களுடைய வஸ்திரங்கள் உடுத்துவது, அவருடைய நகைகள் அணிவது எல்லாமே நோக்கம் என்னவென்றால் பெருமை, தங்களை காட்ட வேண்டும், தங்கள் அதாவது மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை உயர்வாக காண்பித்து மற்றவர்களை இவர்கள் அப்பமாய் நினைக்கிற ஒரு தன்மை உண்டாகிறது. இது வீழ்ச்சிக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. அதனால் அலங்காரத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிற பைபிள் ஸ்டடியாக இது இல்லாவிட்டாலும், அதாவது வேண்டும் நினைக்கவில்லை, ஆனாலும் இவைகள் அப்படி அவசியப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் கண்ணாடிக்கு முன்னே நிற்கிற பிள்ளைகளை குறித்து கவனமா இருக்க வேண்டும். அவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும், அவர்களை அந்த விதத்தை பழக்க வேண்டும். ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்களை வாங்குவதிலேயே மோகம் மிகுதியாய் கொண்டிருக்கிறது. அதை போட்டால் கலர் ஆகிவிடலாம், இதை போட்டால் அப்படி போட்டால் இப்படி போட்டால், உதடிலே போடுவது, காத்திலே போடுவது, கழுத்திலே சிகை அலங்காரம், ஆண்களுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் நல்லா பாட்டெல்லாம் பாடுவான், நேரில் ஆடுவான், ஆனால் அவனுடைய உடை சரியில்லை, அவனுடைய தலைமுடி சரியில்லை. இதெல்லாம் இது இந்த லூசிபருடைய ஆவிதான் வேலை செய்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு நபர் இப்படியெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்குள்ளே லூசிபர் வேலை செய்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விழுந்து போனவர்கள் என்றே சொல்ல வேண்டும். வீழ்ச்சிக்கு காரணமானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்தோடு அலங்காரம் பண்ணுகிறார்கள்?
அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நீதிமொழியின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அதன் தவறான நோக்கத்துக்கு ஆக அலங்காரம் பண்ணினதான ஆட்களை குறித்து நம்ம பார்க்குறோம், நபர்களை குறித்து பார்க்குறோம். வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு ஸ்திரீ என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆடையோ அலங்காரமோ அந்த நோக்கத்துக்குரியதாக இராதபடி கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் இதெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தான் இங்கே சொல்லியிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில துவங்கி அநியாயம் ஒன்று அனுசியப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய் என்று சொல்லும்போது அதனுடைய விளக்கத்தை 28:4-5 பார்த்தோம். என்ன அது? நிமித்தமாக ஏற்பட்ட மேட்டிமை, உன் இறுதியும் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. செல்வத்தினால் மாத்திரமல்ல, இது மேலே சொல்லப்பட்ட எல்லாவற்றினாலும் மேட்டிமை ஆயிற்று. உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாதவனை தள்ளி காப்பாற்றுகிற கேருவாயிருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 17 பாருங்க, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினிக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். இதெல்லாத்தையும் நான் வாசிக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும். உன்னை மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்த, மினுக்கினால் சிலராக சொல்லுவாங்க ரொம்ப மினுக்கிக்கிட்டே இருக்கிறாவ அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் இது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வார்த்தைகள்லாம் வரும். இந்த மினுக்கு மினுக்கினால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எப்படி இந்த பைபிளில் வந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த ஊரை சேர்ந்தவங்களும் இந்த டிரான்ஸ்லேஷனில் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன் என்று இங்கே யாரை பற்றி சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இங்கே விழுந்து போன தூதனை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த விழுந்து போன தூதன் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் குறிப்பாக மேட்டிமை என்றும் இன்னும் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அருமையானுடைய தேவையில்லாத இசை, தேவையில்லாத பாடல், இது நம்மை வீழ்ச்சிக்கின்றாய் வழி நடத்தும். பாடலை குறித்து கவனமாக இருக்க வேண்டும், இசை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், அலங்காரத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி நாம் செழிப்பை பற்றி வசதிகள் வரும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜபம் குறைந்து விடக்கூடாது, ஆராதனை குறைந்து விடக்கூடாது, வேத வாசிப்பு குறைந்து விடக்கூடாது. ஆகவே விழுந்து போகாதபடி, தான் நேற்றைக்கு பார்த்தோம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 1 Corinthians 16:13 நாம் என்ன செய்தோம், ஒன்று அல்ல ரோமர்ல தானா வாசித்தோம், எங்கே படித்தோம், நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இல்லையா. இங்கே அது வாசித்தம் முடிக்க போறோம். 1 Corinthians 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். எல்லாரும் சொல்லுங்க, எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அப்போ நிற்கிற வேண்டும், நான் கடைசி வரை நிற்க வேண்டும், முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. நிற்கிறவன் என்று நாம் எண்ணிடக்கூடாது. அதை எப்படி சொல்லுகிறேன், அதாவது ஒரு பாட்டு பாடின உடனே நான் நல்லா பாடினேன் அப்படின்னு எண்ணிவிடக்கூடாது. ஒரு பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இன்னைக்கு நல்லா பிரசங்கம் பண்ணி விட்டேன் என்று நினைத்து விடக்கூடாது, எண்ணி விடக்கூடாது. நிறைய வந்து சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக பாடினீங்க, உடனே உடனே சொல்லுவாங்க ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்கணும். நல்ல பிரசங்கம் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே காப்பாத்துங்கன்னு சொல்லணும். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, ஆண்டவரே என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லணும். அவ்விதமாக நாம் அந்த எண்ணம் அது வேறு விதமாய் வந்துவிடக்கூடாது. நிற்கிறேன் ஒரு மேட்டிமையான எண்ணம் வராதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கு நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் வேத வசனத்திலிருந்து ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்க
என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆவியானவர் இந்த வேத பாடத்தை வேறு விதமாக பலவிதமான நிலைமைகளை நடத்தி கொண்டு போகிறீர். கர்த்தாவே, தேவ தூதரை குறித்து நாங்கள் படித்து வருகிறோம். அதில் இன்னைக்கு விழுந்து போனதான தேவ தூதரை பற்றி நாங்கள் பார்த்தோம். விழுந்து போன தேவ தூதரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் படித்து விழுந்து போகாமல் இருக்க வேண்டும். நாங்கள் நிற்க வேண்டும், நாங்கள் நடக்க வேண்டும், நாங்கள் ஓட வேண்டும், நாங்கள் பறக்க வேண்டும். தர்மங்கள் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஏற்கனவே வேதத்திலிருந்து தியானித்ததான வேத பகுதி, அதை தொடர்ந்து இன்றைக்கு நான் பேசுகிறேன். எசேக்கியேல சொல்லப்பட்டிருக்கிறதான தூதர்கள் பற்றியதான விஷயங்களை படிக்கிறோம். தூதர்கள் பற்றியதான பாடம், அந்த தூதர்களை பற்றியதான பாடத்தை படிக்கும்போது இந்த எசேக்கியேலில் சொல்லப்பட்டிருக்கிற தூதர்கள் ரெண்டு வகையா, ஒரு வகைதான், ஆனால் அது ரெண்டு நிலையிலே உள்ளவர்கள். ஒன்று நிற்கிற, நடக்கிற, ஓடுகிற, பறக்கிற ஒரு கூட்டம் தூதர்கள். இன்னொன்றும் அதே விதமாகத்தான், ஆனால் அதில் என்ன வித்தியாசம் அப்படின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு வித்தியாசத்தை நான் சொல்லுகிறது என்னவென்றால், இங்கே எசேக்கியேல சொல்லப்பட்டதன்படியாக இந்த கேருபீன்கள் அவர்கள் நின்றார்கள், அவர்கள் நடந்தார்கள், அவர்கள் ஓடினார்கள், அதே போல பறந்தார்கள் அப்படின்ற ஒரு நான்கு வகையான நிலைகளை சொல்லியிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் தூதர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ற அடிப்படையில் நான் இதை கடந்த முறை வேத பாடமாக இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். தூதர்களைப் போலவே நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்மளுக்கு ஒரு நாலு நிலை இல்லைன்னா ஐந்து நிலையில நாம் ஏதாவது நிலையில நம்ம இருப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி எந்த நிலையில் இருக்கிறோம் என்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். நாம் நிற்கிறோமா, இல்லை நடக்கிறோமா, இல்லை பறக்கிறோமா, இல்லை நாம் வீழ்ந்து விட்டோமா என்கிறதை நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால், அதாவது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். கடந்த வகுப்பில் விழுந்து போன தூதர்கள் என்பதை பற்றி, அதுவும் இதே எசேக்கியேல 28 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் என்ன செய்தோம், வாசித்தோம், வாசித்து படித்தோம். ஆகவே விழுந்து போன தூதர்கள் அப்படிங்கிறதை குறித்து வேதம் சொல்கிறது. விழுந்து போனதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் எசேக்கியேல் 28 வாசித்து தெரிந்து கொண்டோம். ஆகவே இங்கே நாம் இந்த சொன்னதான நிலைகளில் தூதர்கள், விழுந்து போன தூதர்களை பற்றி நம்ம பார்த்தோம். விழுந்து போன தூதர்களை பற்றி இன்னும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது, அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 14 படிக்கிறோம். ஏசாயா 14 பார்க்கிறோம், 9 இவ்விதமாய் படிக்கிறோம். கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து, இது யாரை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படி என்கிறதை நாம் வாசிக்கும் போது 12 படிக்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லியிருக்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்கிறதுக்கு லூசிஃபர் என்று பெயர், விடிவெள்ளி என்று சொல்லி இருக்கிறது. அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவன் அங்கே சொல்லப்பட்டதான இது ரெண்டும் ஒன்று தான். அப்போ தூதர்கள் என்று சொல்லும் பொழுது தூதன்ல பிரதானமான தூதன் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால்,
அங்கே தேவனுடைய பர்வதத்தில் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகம் என்பது எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஏசாயா 1 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது அதை பற்றி பார்க்கிறீர்கள். அந்த பரிசுத்தமான பர்வதத்தில் பரிசுத்தமான சமூகத்தில் தேவனுடைய அந்த அமைப்பு ரெண்டு, அதாவது தேவனுடைய அமைப்பு என்று சொல்லும் பொழுது தூதர்கள் எப்படி செயல்பட வேண்டும், தேவன் எப்படி செயல்பட வேண்டும், தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் எப்படி இயங்க வேண்டும் என்றெல்லாம் தேவன் நிர்ணயம் பண்ணி அதை வைத்திருக்கிறார். அந்த விதமான தேவனுடைய அந்த சிஸ்டம், அந்த அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதிராக செயல்பட்டவன் அல்லது முரட்டாட்டம் பண்ணினவன், கீழ்ப்படியாதவன் என்றெல்லாம் இவனை பற்றி சொல்லலாம். போன வகுப்புல பார்த்தோம் பெருமை மேட்டிமை நிமித்தமாய் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ விதமாக இன்னொரு முரட்டாட்டம் என்கிறதையும் அவனை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த விதத்தில் சாத்தான் என்று இன்றைக்கு நம்ம சொல்லுகிற, பிசாசு என்று சொல்லுகிற விழுந்து போன தூதன், அந்த விழுந்து போன அந்த தூதன் அவனுடைய அந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னவா இருந்ததோ அதே காரணங்கள் தான் இன்றைக்கும் விசுவாசிகள் வீழ்ந்து போவதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். என்ன, அதே பிசாசு தான் என்ன செய்கிறான், வீழ்த்தும்படியாக அவன் பல காரியங்களை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அதனால நாம் அவனை குறித்து படிக்க வேண்டியது இருக்கிறது. பிசாசை குறித்து நமக்கு எதற்கு படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். பிசாசை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவன் தேவனுடைய சமூகத்திலே அவன் நித்தமும் போகிறான். சட்டசபையில் நீங்க பார்த்தீர்கள், பார்லமெண்டில் ஆளுங்கட்சியும் உண்டு எதிர்கட்சியும் உண்டு, ரெண்டு பேர் அங்கிருப்பார்கள். ஆளுங்கட்சியை குறை சொல்வதற்கு தான் எதிர்கட்சி என்கிறது போல தேவ சமூகத்தில் குறை சொல்வதற்காக குற்றம் சொல்வதற்காக பிசாசு போய் நிற்பான். அவன் போய் என்ன செய்வான், குற்றம் சாட்டுவான். அப்படி குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசு தாழ தள்ளப்பட்டு போனான், தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பெருமையாளர்களே, பிசாசை குறித்து ஏன் படிக்க வேண்டும்? நீங்க பிசாசை பற்றி சொன்ன உடனே ரொம்ப பயமா இருக்கலாம். அதனாலதான் இந்த பிசாசு பற்றியதான வகுப்புகள் எடுக்கும் பொழுது அப்படிப்பட்டதான வகுப்புகளுக்கெல்லாம் ஆட்கள் விரும்ப மாட்டார்கள். கல்லறை தோட்டம், மரணம், பிசாசு, இதெல்லாம் தான் இந்த பாஸ்டர் பேசுறார். ஆனால் இன்னொரு யூடியூப்ல பார்த்தேன், ஆசீர்வாதத்தை பற்றி தொடர் செய்தி, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை பற்றி தொடர் செய்தி. அதுதான் இன்னைக்கு மக்களுக்கு தேவை. நம்பர் வரணும்னா கூடணும்னு சொன்னா ஆசீர்வாதத்தை பற்றி தொடர் செய்தி இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில நாம் உண்மையான ஆசீர்வாதம் என்ன என்று தெரியாததுனால தான் அந்த நிலை. சாத்தானை பற்றி நமக்கு தெரிந்திருந்தால் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே சாத்தானுடைய தந்திரங்கள் தெரியாததுனால தான் அநேகர் அவர்கள் ஆத்மாவை இழந்து போகிறார்கள். ஒரு உதாரணம் அதுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நுழைந்ததான பிசாசு, ஏதேன் தோட்டத்தில் அவன் எப்படி நுழைந்தான், சர்ப்பத்தின் வடிவத்தில் போனான், சர்ப்பத்தின் வடிவில் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள் போனான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்போ சர்ப்பத்தின் வடிவத்தில் போனது போல பிசாசு வரும்போது, விழுந்து போன பிசாசு, விழுந்து போன தூதனாகிய பிசாசு, அவன் தான் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் அவனுக்கு பெயர், பழைய பாம்பு என்று பெயர், பல விதமான பெயர்கள் அவனுக்கு உண்டு. அவன் விழுந்து போனதான அவன் தேவனுடைய ஜனத்தையும் தேவனுடைய திட்டத்தின்படியான அவருடைய சுதந்திரத்துக்கு உரியவர்களாக போகிறவர்கள் யார்,
அவருடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். இந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்காக பணிவிடை செய்யும்படியாகத்தான் இந்த தூதர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அவனுக்கு நன்றாக தெரியும், இந்த உலகத்தின் ஜனங்கள், மனுக்குலத்தில இருக்கிறவர்கள், அவர்கள் ரட்சிப்பை அடைய போகிறார்கள், அவர்கள் சுதந்திரிக்க போகிறார்கள், அவர்கள் ஆராதனை செய்ய போகிறதான இடம் இருக்கிறது என்கிற இந்த காரியங்கள் எல்லாத்தையுமே அதை நாம் அடையக்கூடாது, அதாவது நாம் அடையக்கூடாது என்கிற ஒரு பொறாமை, அந்த பொறாமை நிமித்தமாகத்தான் அவன் சாத்தானாக மாறினான். அதைத்தான் நாம் இங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரத்தில் 13 வசனத்தில் படிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலால் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று வாசிக்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதி, வேத பகுதி, அது விழுந்து போன சாத்தானை, லூசிபரை பற்றி சொல்லி இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பது பரிசுத்தவான்கள், அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 12 அதிகாரத்தில் 4 வசனம், அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று என்று சொல்லி இருக்கிறது. இங்கே சொல்லி இருக்கிறதான வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொன்னால் என்ன? இன்னும் நீங்கள் அதை மேலே உள்ள வசனத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். 12 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கீடமும் இருந்தன என்று சொல்லியிருக்கிறது. இங்கே சொல்லியிருக்கிறதான இந்த ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள், பாதங்களின் கீழே நட்சத்திரங்கள், சந்திரன் இருந்தது, அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ளதான கிரீடம் என்று சொல்லப்பட்டிருப்பது எல்லாமே உண்மையாய் ஒரு ஸ்திரீயை பற்றி சொல்லவில்லை. ஒரு ஸ்திரீ அப்படி நிற்க முடியாது, சூரியனை அணிந்து கொண்டு சந்திரனமே நிற்க முடியாது. இது எதை காட்டுகிறது என்றால், இது யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிற காரியம், இஸ்ரவேல் வம்சத்தை, இஸ்ரவேல் சந்ததியை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம். அதை நீங்கள் ஆதியாகமத்தில் படிக்கும் பொழுது யோசேப்பு கண்ட சொப்பனத்தில் தகப்பனை பற்றி சூரியன் என்றும், தாயை பற்றி சந்திரன் என்றும், 11 நட்சத்திரங்களும் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டன என்று சொல்லுகிறான். இங்கே 12 நட்சத்திரங்கள், அங்கே 11 என்று சொல்ல காரணம் என்னவென்றால், யோசேப்பை விட்டுவிட்டு 11 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தி பெந்திகாஸ்டல், அதாவது தி பெந்தேகோஸ்தே என்கிற சபை யார் சொல்லுவார்கள், இந்த 12 அதிகாரத்தில் சொல்லி இருப்பது அவர்களை பற்றி. பழைய பெயர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு, சிபிஎம் சிலோன் பெந்தேகோஸ்தேன்னு சொல்லுவாங்க, சிலோன் பெந்திகாஸ்டல், அவர்கள் பற்றி சொல்லி இருக்கிறது, சபையை பற்றி சொல்லி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சொல்ல போனால் இது
இதை வியாக்கியானப்படுத்தும் பொழுது அந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆன மனவாட்டி சபை என்றும் எல்லாம் சொல்லுவார்கள். அது உண்மை அல்ல, அது சரியான விளக்கம் இல்லை. சரியான விளக்கம், இது இஸ்ரவேல் வம்சத்தாரை குறிக்கும். அப்ப இங்கே நட்சத்திரங்கள் என்று சொல்வதற்கான காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ மூன்றில் ஒரு பங்கை நட்சத்திர வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை என்று சொல்வது, அதாவது இது பரிசுத்தவான்களை குறிக்கிற விஷயமாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் தேவனுடைய ஜனத்தை குறிக்கிற விஷயம் நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களை போல நீதிமான் அவன் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நட்சத்திரங்களை ஒப்பிட்டு சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால் இங்கே சொல்லி இருக்கிற வானத்துக்கு ஏறுவேன் என்றால் எந்த வானத்துக்கு ஏறுவேன்? மூன்று வானங்கள் உண்டு. முதல் வானம் மொத்தம் சொல்லப்போனால் மூன்றல்ல ஏழு வானங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். அதை மூன்றாக நாம் இப்பொழுது படித்து விளங்கிக் கொள்வோம் என்றால், முதல் வானம் நாம் பார்க்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிற இந்த வானம். அடுத்ததாக இரண்டாம் வானம் என்பது அங்கேதான் பிசாசு அவனுடைய ஆதிக்கம் இருக்கிற அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற பகுதி. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். அப்போ இந்த இரண்டாம் வானத்துல அங்கேதான் பிசாசு அவனுடைய ஒரு தலைநகரத்தையே வைத்திருக்கிறான். விழுந்து போன தூதர்களில ஒரு கூட்டம் அவர்கள் வந்து வானத்தில் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் பூமியில் கிடக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் அவர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு வேத ஆதாரங்கள் உண்டா? உண்டு. எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அப்ப இப்பிரபஞ்சத்தில கிரியை செய்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு தலைமை தூதன் உண்டு, விழுந்து போன தூதன் உண்டு. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தலைமை பிசாசு உண்டு. இந்தியா முழுமைக்கும் ஒரு தலைவன் உண்டு. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் நடக்கிற காரியங்கள் மற்றவைகள் எல்லாமே இவைகள் சாத்தானுடைய கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகளின் சக்தி. நாம ஜெபிக்கும் பொழுது சாத்தானுக்கு எதிரான யுத்தம் என்பதை அறியாதபடிக்கு நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்ன ஜெபம் பண்றோம்? ஜெபிக்கிறவர்கள் விவசாயிக்கு தண்ணி விடணும், அப்புறம் அது இதுன்னு சொல்லி எது இல்லாமோ நம்ம என்னன்னா அந்த ஜெபம் வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாம போயிட்டு இருக்கோம். ஜபம் எங்கிறது ஒரு போராட்டம். இன்னைக்கு ஒரு சகோதரி ஜபம் பண்ணாங்க, அந்த அனில்லாவுக்காக ஜபம் பண்ணாத சகோதரி இல்லை, யாரோ ஒருத்தர் ஜபம் பண்ணாங்க, ஷியான். அதுதான் போராட்டமான ஜபம். அப்படி வந்து பிசாசுக்கு எதிராக, நோய்க்கு எதிராக, பிரச்சனைக்கு எதிராக ஒரு போராட்ட களம் தான் ஜபம். அது ஒரு விளையாட்டு களமாய் மாறி இருக்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான்னா அவன் உட்கார்ந்து சிரித்து கொண்டே இருப்பான். அப்படிதான் இப்ப அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அருமையார்களே, பிசாசு பயப்படுவதெல்லாம் முழங்காலுக்கு தான் பயப்படுவானா? நம்ம இப்போ முழங்கால நிக்க முடியாட்டா கூட, முழங்கால் நின்று ஜெபிக்காட்டா கூட, நம்ம எப்படி நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். இப்போ அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அது அல்ல நம்முடைய விஷயம். அவைகளை பற்றியதான பிரசங்கங்களை தான் நான் நிறைய கேட்கிறோம்.
ஆகவே பிசாசை ஜெயிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசுவதெல்லாம் என்னுடைய டாபிக். பிசாசை பற்றி பேசுவது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசுவதல்ல, ஏற்கனவே பேசினது தேவனை பற்றி பேசுவது, தூதர்களை பற்றி பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே அந்தகார லோகாதிபதிகள், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசு, கிரியை செய்கிற பிசாசு, அவர் எப்படி கிரியை செய்வான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்கு முன்பாக இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று இங்கே சொல்லியிருக்கிறது. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்றால் ரெண்டாவது வானத்தில் அவனுடைய இருப்பிடம். அப்போ வானத்துக்கு ஏறுவேன் என்றால் இங்கே எந்த வானத்துக்கு ஏறுவேன் என்று சொல்லுகிறான், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். இன்னும் சொல்ல போனால் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவருக்கு ஒப்பாக வேண்டும் என்பது, நட்சத்திரங்களுக்கு மேலாக அமர்வேன், உயர்த்துவேன் அப்படிங்கிற எதை காட்டுகிறது என்றால் நான் ஏறுவேன், நான் உயர்த்துவேன், நான் வீற்றிருப்பேன், நான் மேலாக மறுபடியும் ஏறுவேன் அப்படிங்கிற வார்த்தை எதை காட்டுகிறது என்றால் இது மேட்டிமையைத்தான் காட்டுகிறது. உன் மேட்டிமையினால் நீ விழுந்தாயே அப்படி என்று எஸ்ஐகேல் 28 அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இப்போ அவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறதன்படி, அதாவது மேட்டிமை பெருமை, அது யாருக்குள்ள அதிகமாக இருக்கிறதோ அவருக்குள்ளே லூசிபருடைய ஆவி கிரியை செய்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேட்டிமை குறிப்பாக ஆவிக்குரிய மேட்டிமை, இப்போ ஆவிக்குரிய மேட்டிமை ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த ஆவிக்குரிய மேட்டிமையை குறித்து நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நபர்கள் அந்த ஆவிக்குரிய மேட்டிமை நிமித்தமாக அவர்களுக்குள்ளே அந்த லூசிபர் வந்து ஏறியிருக்கிறான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அப்படிப்பட்ட பல கதைகள் உண்டு. கதைகள் என்றால் சம்பவங்கள். அதாவது வேலூர், பரமத்தி வேலூரில் ஒரு குடும்பம், அவர்களுக்காக நான் ஜெபிக்க போயிருந்த பொழுது அந்த சகோதரி நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க, சபையில் நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன் நல்லா சொன்னாங்க. ஆனால் அவங்க கணவனுக்கு மனைவிக்கு இடையில பெரும்போத சண்டை, அவர்கள் இடத்துல அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய குணங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்நிய பாஷை நல்லா பேசுவாங்க, சபையே வந்து அசையும் அந்நிய பாஷையில். ஆனால் அவங்க வீட்டில் போராட்டம் இருக்கிறது என்று சொன்னதுனால அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ண போனால் அந்த சகோதரி ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க ஆட ஆரம்பித்து சொன்னது லூசிபர், அவங்களுக்குள்ள வந்திருப்பது லூசிபர். நல்லா ஆடினாலும் தலை விரிச்சு போட்டு ஆடுவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, நம்ம விட பயங்கரமாக பேசுவாங்க. அதனால நம்ம ஆவிக்குரிய சபைகளையும் கூட ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்கிற அநேகருக்குள்ளே இந்த லூசிபர் உள்ளே புகுந்து விட்டான். அவன் உள்ளால் இருக்கிறான், அந்தகார லோகாதிபதி. அப்போ அவன் எப்படி தந்திரம் எப்படி நுழைகிறான் என்றால், முதல்ல அவன் நுழைகிறதுக்கு ஒரு காரணம் மேட்டிமை. நான் ஆவிக்குரிய மேட்டிமை என்பது மகா பயங்கரம். பொதுவாக மேட்டிமை வந்தாலே ஒருவருக்கு விழுகை வந்துவிடும். நேபுகாத் நேச்சார் பாருங்கள், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவர் ரட்சிக்கப்படாவிட்டாலும், நேபுகாத் நேச்சார் ராஜா அவன் ரட்சிக்கப்படப்படாதவன், உலக பிரகாரமான மனுஷன்தான். உலக பிரகாரமான மனுஷர்கள் அவர்கள் மேட்டிமை உள்ளவர்களாக மாறினாலும் அவர்களும் அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம். மேட்டிமையினாலே ராஜ்யங்கள் அழிந்து போயிருக்கிறது.
தேசங்கள் அழிந்து போயிருக்கிறது, குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் ராஜா, நான் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி ஆடம்பரமாய் கட்டினதான அந்த தொங்கு தோட்டங்கள் அவருடைய தேசத்தை மிகவும் அழகுபடுத்தினான், அலங்காரப்படுத்தினான். உலகத்திலேயே சிறந்த அலங்காரமான ஆடம்பரமான ஒரு தேசமாக, வளர்ச்சி பெற்ற ஒரு இடமாக அந்த பாபிலோன் இருந்தது. தற்காலத்தில் சொல்லப்பட ஈராக் அதை அந்த பகுதியை சுற்றியது, சுற்றி உள்ள பகுதிகள். அந்த மேட்டிமையின் ஆவிதான் பின்பாடு சதாம் ஹுசேனுக்குள்ளையும் அது கிரியை செய்தது என்று சொல்ல வேண்டும். வானத்துக்கேறுவேன் அப்படின்னு சொன்னா என்ன, தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஸ்தானத்தை விட்டு போகுதல், பேராசை அதிகமாய் விரும்புதல், எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுதல், இந்த விதமான பாவங்கள், இந்த விதமான சிந்தனைகள், எண்ணங்களை நமக்கு, இந்த எண்ணங்கள் இருக்கிறது என்றால், இந்த பாவங்கள் இருக்கிறது என்றால் நமக்குள்ளே லூசிபர் கிரியை செய்கிறாங்க. நம்மை அந்த லூசிபர் அழிவுக்கு நேராக கொண்டு போவதற்காக இந்த விதமான மனோபாவத்தை, சிந்தனையை, எண்ணத்தை கொடுக்கிறான் என்று அர்த்தம். ஆகவே சகல விதமான மேட்டிமையின் எண்ணங்களையும் நம்ம கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுக்காக ஜெபம் பண்றோமா? பாவங்களுக்கு எதிராக நம்ம ஜெபிக்கணும், சாத்தானுக்கு எதிராக, சாத்தானுடைய கிரியலுக்கு எதிராக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லும் பொழுது யாரும் இல்லையே, ஓடி போயிடுறீங்களே. ஆசீர்வாதம் சொல்லும் போது ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் ஓடி வந்துடுறாங்க. ஆனா அதே வேளையில இன்றைக்கு தேசத்துக்கு எதிரான காரியங்களுக்காய், பாவத்துக்கு எதிராய், விக்கிரகத்துக்கு எதிராய் ஜெபிக்க சொல்லும் பொழுது ஜெபம் பண்றதுக்கு ஆட்களே இன்னைக்கு கிடையாது, இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. பாதி பேருக்கு பயம். அருமையானுடைய அபிதமாய்த்தான் நம்ம ஜெபிக்கணும். சாத்தானுடைய அந்த ராஜ்யத்துக்கு எதிராய் நம்ம ஜெபிக்கணும், மேட்டிமைக்கு எதிராக ஜெபிக்கணும். நமக்குள்ளால மேட்டிமை இருக்கக்கூடாது, சபைக்குள்ள இருக்கிற மேட்டிமை. இப்ப அந்த சகோதரி போயிட்டு நான் சொன்னேன், அந்த பிசாசெல்லாம் சீக்கிரமா போகவே போகாது. இயேசு சொன்ன இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் போகாது. சொல்ல போனால் அவங்களும் சேர்த்து உபவாசம் போடுவாங்க. உபவாசம் பண்ண பண்ண அவங்க உபவாசம் பண்ணால் அந்த வகை பிசாசு உபவாசத்தினால் போகாது, உபவாசம் பண்ணா இன்னும் ஜாஸ்தி அதிகமாகும். பக்தி போல காட்டும், நடிக்கும். அதனால நம்ம மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்குள்ளால ஏதாவது, நான் அழகுள்ளவன், நான் இசை வாசிக்கிறவன், நான் நன்றாய் பாடுகிறவன், இப்படி எந்த அடிப்படையில நமக்குள்ளே ஒரு பெருமை, மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற ஒன்று, நம்முடைய ஸ்தானத்துக்கு எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுதல், நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா என்ன எண்ண வேண்டுமா? தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி முந்தி சொன்னதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமேன்னு சொன்ன பொழுது என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார்ன்றது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. உலக பிரகாரம் ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது. சில ஆட்கள் உயரம் கம்மி குறைவா இருந்தாலும் உயரத்துக்கு மிஞ்சி என்ன செய்வார்கள், ஆசைப்படுவார்கள். தங்கள் தகுதிக்கு மிஞ்சி ஆசைப்படுகிறவர்கள் உண்டு. அதெல்லாம் பெருமைக்கு அடையாளம். தாழ்மை உள்ளவனு கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே கவனமா இருக்கணும். என்னவென்றால், நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு அந்த பெருமை இருந்ததுனாலே அவன் ராஜ்யபாரத்தில் தள்ளப்பட்டு பைத்தியக்காரனாய் மாறினான் என்று சரித்திரத்தில் நீங்கள் வேத புத்தகத்தில் படிக்கிறீர்கள். மாட்டை போல் புல்லை தின்றான் என்றால் அவ்வளவு இழிவான நிலைமைக்கு கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். நமக்கு எல்லாம் வசதிகளும் நமக்கு இருக்கும் பொழுது நமக்குள்ளாலே அந்த பெருமை வராதபடி நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு,
நம்முடைய பணத்தையோ நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றியோ பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. நம்முடைய தாத்தா காரியங்களை சிலர் பேசுவாங்க. நாங்கள் சில இடங்களில் ஒன்று ரெண்டு சாட்சியாக சில சமயத்தில் சொல்லுகிற என்பது வேறு. எப்போதுமே எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் பாட்டியார், எங்கள் பாட்டன் எப்படி தெரியுமா, அங்கே எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் குலம் என்ன தெரியுமா, எங்களுடைய கோத்திரம் எப்படிப்பட்ட தெரியுமா, அப்படி சொன்னதான ஒரு நபரை குறித்து தான் நான் வேதத்தில் படிக்கிறோம். யார் அது? பிலிப்பியர்ல நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் அப்படின்னு. சபையை துன்பப்படுத்தின ஒரு பெருமை, நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எட்டாம் வசனத்தை சொல்லுகிறான். அதாவது இதெந்த இந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்துதான் கீழே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அந்த மேட்டிமையான காரியங்கள், சிந்தைகள் இவைகள் இருக்கக்கூடாது என்பதை பற்றிய விஷயங்களை இரண்டாம் அதிகாரத்தை ஏற்கனவே அவர் சொல்லிவிட்டு தான் இவையெல்லாம் சொல்லுகிறார். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ண கூடாது என்கிற காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் போசனாகிய பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் மேட்டிமையான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய காரியத்தை நான் சொன்னேன். இப்படி நிறைய பேரை சொல்லலாம். ஆகவே அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகள், இந்த உலகத்துல கிரியை செய்கிறவைகள். இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்துல இருக்கிறதான அசுத்தாவிகள் எப்படி கிரியை செய்யும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இதை நாம் படித்திருக்கிறோம். மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது தோட்டத்திலே பிசாசு நுழைந்தான். அவன் எப்போ அவன் வந்து எந்த இடத்தில் வருவான்? இந்த உலகத்தில் அவன் கிரியை செய்கிறான். உலகத்தில் கிரியை செய்தாலும் அவன் சில இடங்களிலே அவனுடைய ஆளுகை இருக்கும், அவனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் இருக்காது என்றால், அதிகமாய் ஜபம் இருக்கிற இடத்துல இருக்காது. அதிகமாய் ஜபம் இருக்கிற இடத்துல இருக்காது என்று சொல்லும் பொழுது, ஜபத்து நிமித்தமாய் மேட்டுமை கொண்டதை பற்றி முதல்ல சொன்னேன். தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும், ஜபம் இருக்க வேண்டும், தாழ்மையா இருக்க வேண்டும். ஜபம் இருக்க வேண்டும், அதே வேளையில நாம் தேவனுடைய வசனத்தின்படியான ஒரு நல்ல வாழ்க்கை, பரிசுத்தம் இருக்க வேண்டும். சில ஜபம் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், ஆனால் பரிசுத்தம் இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல பிசாசு நுழைவான். கிறிஸ்தவர்களா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் வீட்டில் ஒரே போராட்டம்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அங்கே அசுத்தம் இருக்கும். வீட்டில் டிவி ஓடிக்கொண்டே இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள், அந்த வீட்டில் நிச்சயமா புருஷ மனைவி இடையில சண்டை வந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள், பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுவார்கள். இங்க வேண்டுமென்றால் நாம நீங்க என்ன சோதித்து பார்க்கலாம். ஒரு நாள் முழுவதும் டிவி உங்க வீட்டுல சீரியல் ஓடும்படி, சினிமா ஓடும்படி விட்டு பாருங்கள். பார்த்து விட்டு ஒரு வாரம் சினிமாவே பாருங்கள், உங்க வீட்டுல என்ன நடக்கிறது என்று அப்போ தெரியும். ஆகவே அசுத்தம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். அதனாலதான் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். அசுத்தம் நமக்குள் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம உள்ளத்தை தூய்மையாய் வைக்க வேண்டும், இருக்கிற இடத்தை தூய்மையாய் வைக்க வேண்டும், ஒழுங்காக வைக்க வேண்டும், டிசிப்ளினா நம்ம இருக்கணும். ஒழுக்கமா நம்ம இருந்தால் பிசாசு நமக்குள்ளே வரமாட்டான், நம்முடைய வீட்டுக்குள் நடமாட்ட மாட்டான். ஜப சத்தம் நம்முடைய வீட்டில் கேட்கும் பொழுது பிசாசு வரமாட்டான். ஒன்றாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது பிசாசு அவன் நுழைந்து சந்தேகத்தை உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப என்ன சந்தேகம் என்கிறது வரும், உண்மையின்மை என்பது வரும். இதெல்லாம் பிசாசு ஒன்றின் பின் ஒன்றாக கொண்டு வருவான். குடும்பத்தை என்ன செய்வான்? பிரிப்பான்.
முதலாவது அவனுடைய நோக்கம் என்ன, குடும்பத்தை சிதற பண்ண வேண்டும், பிரிக்க வேண்டும். கணவன் மனைவி இன்றைக்கு எந்த இடத்துல பாருங்க, உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை குடும்பத்தில் தான் பிரச்சனை. குடும்பங்களை பிசாசு உடைக்கிறான், திருமண உறவுகள்னு சீரழிக்கப்படுகிறது, அதைத்தான் பார்க்கிறோம். ஆகவே பிசாசு அவ்வளவு கிரியை செய்யும் பொழுது நாம் எவ்வளவு வேகமாக இருக்க வேண்டும், பிசாசுக்கு எதிராக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். பெருமையானவர்களே, அதைத்தான் நீங்கள் என்ன செய்ய எபேசியில் வாசிக்கிறீங்க, எதிர்த்து நிற்க வேண்டும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று இன்னொரு வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆனால் எபேசியர்ல நான் வாசிக்கிறதான சமயத்தில் அங்கே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்று சொல்லி இருக்கிறது. எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்றும், கடைசியாக எந்த சமயத்திலும் சகலவிதமான விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியினாலேயே ஜெபம் பண்ணி என்று பார்க்கிறோம். அதன் பொருட்டு மிகுந்த மனது உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்ப யாருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அதுக்காக ஜெபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். அதே போல அதாவது நமக்கு நம்ம ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கும், மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ரட்சிக்கப்படாத இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அப்படி அவைகளுக்காக ஜெபிக்க வேண்டுமே தவிர ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை வந்து நாம் தூக்கி எறிய வேண்டும். அப்படி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மழைக்காக ஜெபிக்க வேண்டுமா? மழைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? பலிபீடத்தை கட்ட வேண்டும், கர்த்தரே தேவன் என்பதை மக்கள் அறிக்கை செய்யும்படியாக மனம் திரும்ப செய்ய வேண்டும். அப்பொழுது மழை தானாக வந்தது. மக்கள் விக்கிரகத்தை ஆராய்த்து கொண்டிருக்கும் பொழுது விக்கிரக ஆராதனை மத்தியில மழையை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணா ஆண்டவர் மழையை தரவே மாட்டார். ஆகவே ஆசீர்வாதத்துக்கான ஜெபங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நீதிக்காய் ஜெபிக்க வேண்டும். தேவராஜ்யம் கட்டப்பட இவைகளுக்காய் நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்க வேண்டும். மனநிலை கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லாரும் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். பிசாசு அவன் மிக தந்திரமானவன், அவன் ஜபத்தை தலைகளாக்குவான், ஆராதனை தலைகளாக மாற்றுவான், தேவனுடைய ஒழுங்குகளையும் பிரமாணங்களையும் எல்லாம் தலைகளாக மாற்றுவான். அதுதான் பிசாசுடைய வேலை, அதுதான் ஆதியாக மூன்றில் நம்ம படிக்கிறோம். அதனால தான் வேதத்தில் பாசிக்கிறோம், பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள், இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறோம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான், ஓடி போவான் என்பதாய் பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நாம் தியானித்ததான் இந்த வசனத்தின்படி இங்கே வான்மண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாபியின் சேனைகள், இந்த அந்தகார லோகாதிபதிகள் என்று ரெண்டு சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகள் என்ன செய்கிறார்கள், அவருடைய வேலை என்ன, இந்த அந்தகார லோகாதிபதிகளின் வேலை என்ன என்கிறது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு வெகு காலம் பிடிக்கும். ஆனால் அதற்குள்ளே நாம் டீப்பாக போகவில்லை, அதை குறித்து பிரசங்கங்களிலே நாம் அதிகமாய் கேட்போம். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது தானியேலுடைய ஜபத்தை அங்கே வானமண்டலத்தின் வல்லமைகள் தடுத்தது என்பதை நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள். தானியேல் 21 நாள் அவன் உபவாசித்து ஜபித்தான். அப்பொழுது அங்கே காப்ரியல் வந்து சொல்கிறான், நீ ஜெபிக்க துவங்கும் பொழுது, உபவாசிக்க துவங்கின பொழுது, நீ விண்ணப்பம் பண்ண துவங்கும் பொழுதே உன் விண்ணப்பம் வந்து சேர்ந்தது தேவனுடைய சமூகத்தில். ஆனாலும் அந்த பதிலை கொண்டு வந்ததான காபிரியலை எதிர்த்து நின்றான் சாத்தான். அப்பொழுது மீகாவேல் வந்து அங்கு யுத்தம் செய்கிறதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும்.
ஆகவே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கும் சாத்தான் வானமண்டலத்திலே அங்கே தடை செய்வதை பார்க்கிறோம். இங்கே பூலோகத்திலே அவன் கிரியை செய்வதற்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேலையிலே அவர் உஷாராக திட்டமிட்டு வேலை செய்கிறார்கள். அதே போல வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் அங்கே என்ன செய்கிறதுனால் நம்முடைய ஜபங்கள் பரலோகத்தில் போய் எட்ட விடாதபடிக்கு அவைகள் தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் பல காரியங்களை அவைகள் அங்கே செய்கிறது. இன்னும் ஒரு கூட்டம் எங்கே இருக்கிறது அப்படி என்பதை நம்ம பார்த்தோம் என்றால், யூதா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யூதா புஸ்தகம் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின வசனம் அதி புஸ்தகம். யூதா புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் 6 வசனத்தில் படிக்கிறீர்கள். 6 வசனம், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகாநாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே ஒரு கூட்டம் தூதர்கள் ஏற்கனவே பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த தூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அங்கே நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தக 14 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஒரு வசனத்தை கடைசியை வாசிக்க போகிறோம். 14:6 கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்கள் எழுந்திருக்க பண்ணுகிறது. அவள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களை போல பலட்சியமானாயோ எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். அதாவது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவள் எல்லாரும் பாதாளத்துக்கு போகும்போது நிறைய ஊழியர்கள் நரகத்துக்கு போவாங்க. பெரிய பெரிய பாலாசிய லாரின் ஒருத்தர் உலகத்தை அசைத்தார், தலைமையாய் ஊழியம் செய்தார். ஆனால் கடைசியிலே அவர் பின்மாற்றம் அடைந்தார். அநேகர் வெளிப்படையாய் பின்மாற்றம் தெரியாவிட்டாலும் உள்ளரங்கமாய் பின்மாற்றம் அடைந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் நல்லவர்கள் போல காட்சியளித்து கடைசியில சமீபத்தில் அப்படி ஒரு ஊழியரை குறித்ததான காரியத்தை அவர் மறித்த பிறகு கண்டுபிடித்து உலகமெல்லாம் அந்த செய்தி வந்தது. அவரை குறித்து கேள்வி கேட்டார், மறித்து அவர் எங்கே போயிருப்பார்? அவரை விசுவாசித்த அத்தனை பேரும் விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டிய ஒரு நிலையை தள்ளப்பட்டார்கள். உலகத்தை அசைத்த ஒரு மனிதன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாத பாவி எங்கே நிற்பான்? ஆகவே யாராவது விழுந்து போனால் என்றால் அதை குறித்து கை கொட்டி சிரிக்கக்கூடாது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் உலகத்தை அசைத்தவெல்லாம் விழுந்திருக்கிறார்கள், நரகத்துக்கு போயிருக்கிறார்கள். ஆகவே நாம் மிகுந்த விழிப்போடும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்து இருக்கிறவர்களாகவும் இல்லாமல் இருந்தால், கவனமாக இல்லை என்றால் நிச்சயமாகவே நாம் என்ன செய்வோம்? விழுந்து விடுவோம். விழுந்து நரகத்துக்கு போகும் பொழுது பிசாசு எதிர்கொண்டு வந்து சொல்வான், நீயும் எங்களை போல பலட்சியமானாயோ என்று கேட்பான். அருமையானவர்களே, நாம் ஆடம்பரத்தை விரும்புகிறோமா? நாம் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுகிறோமா? அப்படியெல்லாம் நாம் செய்வோம் என்றால் கடைசியிலே அவன் இருக்கிறதான நரகத்திலே போய் சேரும் பொழுது அங்கே என்ன பார்க்கிறோம்? உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. உன் நரகத்தில் என்ன இருக்கிறது?
என்றால் அங்கே புழுக்கள் இருக்கிறது, பூச்சிகள் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஏன் உலகத்திலே பூச்சி இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால், நரகத்திலே பூச்சி இருக்கிறது என்று பைபிளில் சொல்ல வேண்டும் என்றால் பூலோகத்தில் பூச்சி இருந்தாதான் சொன்னால் புரியும். அப்படியாவது மக்கள் மனந்திருப்பட்டும் என்று சொல்லிதான் இந்த பூச்சிகளையும் புழுக்களையும் எல்லாம் தேவையில்லாத நிறைய எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மனிதன் இங்கேயே இவ்வளவு பயங்கரம் என்றால், நரகத்தில் முழுமையும் பூச்சிகளும் புழுக்களும் புழு சாகாம் சாவாக சாகிறதில்லை, அக்னி அவிந்து போகிறதில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்தில் தான் அது, சாத்தானுக்குரிய இடம். அதைத்தான் நீங்கள் வாசிக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னார், பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் என்று சொல்லி இருக்கிறார். 25வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் வாசிக்கிறீர்கள், எங்க வாசிக்கிறீர்கள், அந்நியனாயிருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவருடைய அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பிரயோத்தனமாக, மிகவும் சிறியவர்களாகிவிடும், ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் என்று சொல்லிவிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் 41வது வசனத்தில் படிக்கும் பொழுது, அப்பொழுது இடது பக்கத்திலே அப்படி சொல்லும் முன்பதாகவே முதல்ல சொல்லுகிறதை பற்றி சொல்லியிருக்கிறது 41வது, அப்பொழுது இடது பக்கத்தின் பொருளை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள் என்று சொல்லுவார். அதனால்தான் பிசாசு நம்மை நன்மை செய்ய விடாதபடி தடுக்கிறான், ஜீவிக்க விடமாட்டான், நன்மை செய்ய விடமா, தேசத்தில் குடியிருந்து நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்யணும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய சொன்னால் அதுல நாம ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாம், விதவுடன் செய்ய சொன்னால் அதை செயல்படுத்துவதில் மிகவும் தாமதமாகிறது. ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்வது என்று சொன்னால் மக்கள் அதில் எப்படி கொள்ளையடிக்கலாம் என்று பார்க்கிறவர்கள் உலகத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே நன்மை செய்ய பிசாசு விட மாட்டான். நன்மை செய்தால் அவனுக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார், தேவன் சொன்னார். ஆகையினால நரகம் அல்லது பாதாளம் பிசாசுக்குரியது. அங்கே ஏற்கனவே பிசாசு இருக்கிறது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டபடி அந்த பாதாளத்தில் தேவன் எல்லாம் சகல சாத்தானுடைய வல்லமையும் அங்கே சாத்தானுடைய சேனையும் அந்த பாதாளத்தில் தான் தேவன் என்ன செய்வார், தள்ளுவார். அதை நாம் கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். இப்பொழுது உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, 1000 வருஷம் அதை கட்டி வைப்பார், அப்பொழுது இந்த உலகத்தில் தீமை இருக்காது என்பதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். அதை வெளிப்படுத்தல் 20 படிக்கும் பொழுது, பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையில் பிடித்து கொண்டு ஒரு தூதன் வானத்தில் இறங்கி வர கண்டேன், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முற்றவை போட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடையனால இந்த விழுந்து போன தூதர்கள் நம்மை விழச் செய்யாதபடிக்கு நிலை நிற்கும்படியாய் தேவ சமூகத்தில் கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் விழுந்து போகக்கூடாது, நான் நிற்க வேண்டும், நான் நடக்கணும்,
நான் ஓட வேண்டும், கிறிஸ்துவுக்காய் நான் ஓடணும், கிறிஸ்துவுக்காய் நான் பறக்க வேண்டும், ஒரு நாள்ல நான் பறந்துடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு கூட அதிகமாய் நாம் விழித்திருப்போம், விசுவாசத்திலே நாம் உறுதியாயிருப்போம், புருஷராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஸ்டாண்ட் ஃபார்ம்லி, அதாவது நில்லுங்கள், நிறைய இடங்களில் நிலைத்திருங்கள் என்பதெல்லாம் நில்லுங்கள் என்று ஆங்கிலத்தில் இருக்கும். ஆகவே நிற்கும், நிற்க வேண்டும், எங்கெல்லாம் நிற்க வேண்டும் அங்கெல்லாம் நிற்க வேண்டும், எப்படி நிற்க வேண்டும் அப்படி நிற்க வேண்டும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம், முடிவு வரை நிற்க வேண்டும், அப்பொழுது பரலோகத்துக்கு போய் சேருவோம். பாதாள நமக்குரியது அல்லவே இல்லை, பிசாசுக்கும் தூதர்களுக்காகவும் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக விழுந்து போன தூதர்கள் என்கிறதை இன்றையோடு நாம் முடித்து விடுவோம். இதை தொடர்ந்து அவனை குறித்தே படித்துக் கொண்டிருப்பது நிறைய விஷயங்கள் படிக்கலாம், படிக்க வேண்டும், அதை பிரசங்கங்கள் மூலமாய் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாய் தூதர்களுடைய காரியங்களை குறித்து நாம் அடுத்த வகுப்புல தொடரப்போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ராஜனே, இந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, கேட்ட வசனங்களின்படியே ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்க அப்பா சத்திய வசனத்தை ஆண்டவரே கேட்டது மாத்திரம் அல்லாமல் ராஜா அப்பா வசனத்தின்படி நாங்கள் எங்களுடைய வழிகளை காத்து செவ்வாய் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எல்லா துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு அப்பா வான மண்டல சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் உண்டு ராஜா. ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்த தேவன் நீர் ஆண்டவரே வல்லவரா இருக்கீங்க ராஜா. உங்களுடைய வசனத்தை கொண்டு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விசுவாசிகளை ஜெயிக்கக்கூடிய அப்பா கிருபையை தேவன் தாமே நீங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் நீர் கிருபை அளிக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் தேவன் தாமே நீர் கீழ்படுத்தும்படியாக சிறைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். வந்த எல்லாரோடும் ஆண்டவரே உடைய தேவக்காரன் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சேசித்த பாதுகாப்பு அப்பா ஸ்தோத்திரம், ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாக தகப்பனே. எங்களுடைய தலைமை போதகருக்காக நன்றி, பாஸ்டமாக்காக நன்றி தகப்பனே. நீங்க பலப்படுத்துங்க தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தக்கூடிய அப்பா கிருபையையும் பலனையும் அப்பா ஸ்தோத்திரம் தேவன் நீங்க தொடர்ந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், மீதியான வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறதான காலங்களும் சம்பவங்களும் என்கிற தலைப்பின் கீழ் தூதர்களின் காலம், தூதர்களை பற்றி நாம் படிக்கும்போது ரெண்டு வகையான தூதர்கள் உண்டு என்று நாம் பார்த்தோம். தேவ தூதர்களே, அதாவது எழுந்து போன தூதர்கள், இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்துல தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிற, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக பணிவுடைய ஆட்கள், பணிவுடைய ஆவிகளாக இன்றைக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவ தூதர்கள். அந்த விதமாக தேவ தூதர்களிலே விழுந்து போனதான தேவ தூதர்களை பற்றி நாம் கடந்த ரெண்டு நாட்கள் வேத பாடத்துல அதை குறித்து நம்ம படித்தோம். விழுந்து போன தேவ தூதர்கள் பற்றி படிக்கும்போது இந்த தேவ தூதர்கள் எப்போது படைக்கப்பட்டார்கள் என்பதை கவனிப்போம் என்றால், அவர்கள் உலகம் தோன்றும் முன்பாகவே தேவ தூதர்கள் படைக்கப்பட்டு வந்தார்கள். உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே தேவன் மனிதனை உண்டாக்கும் முன்பு, உலகத்தை உண்டாக்கும் முன்பாகவே தேவன் இந்த தூதர்களை படைத்திருந்தார். அதைத்தான் நாம் யோபன் புஸ்தகத்தில் படித்தோம். பூமி அஸ்திவாரம் போடப்பட்ட போது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடியது என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ உலகம் அதற்கு பிறகுதான், இந்த பூமி உலக அதற்கு பிறகுதான் சிருஷ்டிக்கப்பட்டது. மனுஷனுடைய குடியிருப்புக்காக இந்த பூமியை கர்த்தர் உண்டாக்கினார் என்று வேதத்துல நம்ம படிக்க முடியும்.
ஆகவே இந்த பூமியை உண்டாக்கின பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடினார்கள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்படி ஒரு கூட்டம் அவர்கள் பாடினவர்கள் உண்டு. ஆனால் அதற்கு முன்பாகவே, அதாவது விழுந்து போனதான, அதாவிட்டால் அது எப்பொழுது அவர்கள் விழுந்தார்கள், பூமி படைக்கப்பட்ட பிறகு படைக்கப்படும் முன்பாகவா படைக்கப்பட்ட பிறகு விழுந்தார்களா என்பதை நாம் கவனிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் நாம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் நாம் வாசிப்போம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 1 அதிகாரத்திற்கும் 2 அதிகாரத்திற்கும் இடையிலே ஒரு இடைவெளியை நாம் பார்க்க முடியும். இந்த 2 வசனத்துக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த இடைவெளியை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதாவது கேப் தியரி, அதாவது அந்த 2 வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய கால அளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதன்படி அந்த 1 அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. நிமித்தமாய் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பொழுது எப்படி பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்க முடியும்? சிருஷ்டிப்புக்கு எல்லாம் மேலான தெய்வம், எல்லாவற்றையும் அருமையாய் அழகாய் சிருஷ்டிக்கிறவர், எதையும் அரைகுறையாய் சிருஷ்டிக்கிறவர் அல்ல நம்முடைய தெய்வம். அவர் படைக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் பார்க்கும் போது, அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது எல்லாம் நேர்த்தியாக அவர் படைக்கிறவராய் இருக்கிறார் என்பதைத்தான் நாம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். எவைகள்? ஆடுகளுக்கு நான் மேய்ப்பனாக இருக்கிறேன் என்று தன்னை ஒரு மேய்ப்பனாக சித்தரித்து அவரை பின்பற்றுகிறதான ஜனங்களை அவர் ஆடுகள் என்று சொல்லுகிறதை நாம் என்ன செய்ய முடியும்? வேதத்தில் பார்க்க முடியும். எவ்விதமாய் நாம் அதை எங்கே வாசிக்கிறோம் என்றால், யோவான் சுவிசேஷத்தில் 10 அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அந்த 10 அதிகாரத்திலே நான் வாசிக்கிற சமயத்தில் 19 வசனத்திலே 10:10 படிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி என்றால், இங்கே சொல்லப்பட்ட திருடன் என்று சொல்லுகிறது சாத்தானை குறிப்பிடுகிறார், பிசாசை குறித்து அவர் சொல்லுகிறார். திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சாத்தானுடைய வேலை என்ன? அவன் கொல்லுகிறவன், அவன் அழிக்கிறவன், அவன் திருடுகிறவன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் ஆதியிலேயே அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதா இருந்திருக்கிறது என்று சொன்னால், அவன் வீழ்ந்து போன பிறகு அவனுடைய சுபாவத்தை குறித்து அவனுடைய அவனை குறித்து நான் பார்த்து, ஏன் வீழ்ந்து போனான்? விழுந்து அவனுடைய விழுகைக்கு காரணம் அவனுடைய மேட்டிமை, அவனுடைய ஆடம்பரங்கள். இதெல்லாம் ஏசாயா 14லையும் அதே போல சேக்கியல் 28லையும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் ஆராய்ந்தோம், படித்தோம். அந்த விதமான சுபாவங்கள் இன்றைக்கு அநேக மனுஷர்களுக்குள்ளாலே இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியை என்று சொன்னால் என்ன?
திருடுகிறது அவனுடைய வேலை, கொல்லும் செயல், அழிக்கும் செயல் என்று இவனுடைய செயல்களை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆகவே இதன் அடிப்படையில் நாம் கவனிப்போம் என்றால், இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கும் 2 வசனத்துக்கும் இடையில ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்க வேண்டும். அதுதான் என்னவென்று சொன்னால், இந்த சாத்தானுடைய வீழ்ச்சி, பிசாசுனுடைய வீழ்ச்சி. அந்த காலத்தில் பூமி படைக்கப்பட்டதுக்கு பிறகு பிசாசானவன் அவன் என்ன விரும்பினான் என்பதை பற்றியெல்லாம் நாம் எசேக்கியேல் 28 படித்தோம், எசாயா 14 படித்தோம். அப்போ அவனுக்கு தேவன் ஏற்படுத்தாத இடத்தை அபகரித்துக் கொள்ளும்படியாக, அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவன் ஆசைப்பட்டான் என்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆகவே அது நிமித்தமாக அவன் கீழே விழத்தள்ளப்பட்டான் என்று வசனத்தில் நாம் படித்த வண்ணம், படித்த அந்த வசனங்கள் அடிப்படையில் அவன் விழுந்தவன் எங்கே விழுந்தான் என்றால், நாம் பார்க்கிறோம் பூமியிலே அவன் தள்ளப்பட்டான். அதைத்தான் எபேசியிலே பார்க்கிறோம், அந்தகார லோகாதிபதிகள் என்று சொல்லி எபேசியிலே 5 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். 5 இல்லை 6 அதிகாரத்தில், 6:12 கொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் என்று பெயர், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று பெயர். சேனைகளாக இருக்கிறது. பிசாஸ் என்று சொன்னார், ஏதோ ஒரு ஒரு பிசாசு ஒன்று என்று நினைத்து விடக்கூடாது. அவைகள் ஒரு பெரும் கூட்டம், எவ்வளவு என்று சொல்லப்படவில்லை. அவிதமான நாம் வாசிக்கும் அதாவது இயேசு கிறிஸ்து ஒருவனுக்குள் இருந்த பிசாசை போக சொல்லும் பொழுது லேகியோன் பிசாசு, லேகியோன் என்று சொல்லுகிறதான சமயத்தில் அது அநேகரை குறிக்கும், பெருங்கூட்டமான ஒன்றைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த விதமாக அந்த திரள் கூட்டமான ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே உள்ள பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளாலேயே இருந்திருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாலேயே அவ்வளவு பிசாசு என்னுடைய இந்த கூட்டம் செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கிறது. இப்போ பிசாசானவன் அவன் எப்படி ஒருவனுக்குள்ளே வருகிறான் என்றும் அது பற்றிய காரியங்கள் எல்லாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். அதை குறித்து நான் இன்றைக்கு அந்த ஏரியா சப்ஜெக்டுக்குள்ள போகவில்லை. அதனால்தான் அவைகளை நான் லேசாக தொட்டு போகிறேன். லேகியவன் என்றால் எவ்வளவு பேர், என்ன என்கிறதெல்லாம்வற்றையும் நம்ம படிக்க முடியும். அருமையானவர்களே, சேனைகளாக இருக்கிறது. சேனைகள் என்று சொல்லும் பொழுது ஒரு கமாண்டர், அந்த கமாண்டருக்கு கீழே ஒரு கூட்டம். அதே போல அந்த ஒவ்வொரு பிரிவு பிரிவாக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு தளபதிக்கு கீழே சேனைகள் இயங்குவது போல, இராணுவம், இராணுவ சேனை போல அவைகளும் நன்றாக சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்கிறார்கள். வெரி சிஸ்டமேட்டிக். இராணுவம் என்று சொன்னால் இராணுவத்தில் மிகவும் சிஸ்டமேட்டிக்காகத்தான் வேலை செய்வார்கள். அதே போலதான் பிசாசும் அவன் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக வேலை செய்கிறவன். பிசாசானவனை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும். விழிப்பாயிருங்கள் என்று சொல்லி, விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் நாம் அப்படி இல்லை என்று சொன்னால் பிசாசானவன் என்ன செய்வான், வஞ்சித்து போடுவான். ஆகினால்தான் நாம் அவனை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றெல்லாம் பிசாசை குறித்து நாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே அவன்
நம்மை விட புத்தி உள்ளவன்தான் அதெல்லாம் இருந்தாலும் நாம் அவனை ஜெயிக்க முடியும் என்கிற சத்தியத்தை வேதத்துல படிக்கிறோம். யான் ஏன் எப்படி என்றால், நாம் அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், ரத்தம் தெளிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே பிசாசு வர முடியாது, சாத்தான் நுழைய முடியாது. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற வீட்டில் பிசாசு அவன் வர முடியாது. ஆகையினால் நாம் இந்த சாத்தானை குறித்து எப்படி அவனை குறித்து நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது, அஜாக்கிரதையாக இருந்துவிடக்கூடாது, அதே வேளையில அவனை பெரிய ஆளாக நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் அவன் நமக்கு பயப்படுவான் என்றால், நமக்குள் கர்த்தர் இருக்கிறார். இயேசு நமக்குள் இருக்கிறபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பிசாசு பயப்படுவான். ஆகினாலே நாம் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்னிடத்தில் அவனுடைய காரியங்கள் ஒன்றும் இல்லை என்று இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவனுக்கு உரியதான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன? பொறாமையோ, இச்சையோ, இன்னும் பொய் பித்தலாட்டங்கள், குறை சொல்லுதல், ஏமாற்றுதல், பொருளாசை, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் அவன் நம்மை சொந்தம் பாராட்டுவான். அவன் சொல்லுவான், அவன் எனக்குரியவன் என்று சொல்லுவான். அப்படி அவன் எனக்குரியவன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, நம்மை ஒரு நாளிலே மரிக்கும் போது நம்மை அவன் பாதாளத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டது போல அங்கே வேதனைப்பட்டான். அந்த லாசருவோ தேவதூதரால் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். அப்படி என்றால் இந்த ஐஸ்வர்யவானை கொண்டு போய் யார் விட்டிருப்பார்கள்? சாத்தானுடைய தூதர்கள் கொண்டு போய் விட்டிருப்பார்கள். லாசருவை தேவதூதர்கள் கொண்டு போய் விட்டார்கள். இங்கே ஐஸ்வர்யவானை சாத்தானுடைய தூதர்கள் கொண்டு போய் விட்டிருப்பார்கள். எனக்கு தெரிந்தபடி ஒரு சம்பவம், ரட்சிக்கப்பட்டதான ஒரு சகோதரன் அவருடைய குடும்பத்தில் அவருடைய அந்த நான் சொல்கிற இந்த சகோதரர் ரெண்டு பேர், அதில் ஒருவர் இப்பொழுது ஊழியத்தில் இருக்கிறார். என்னுடைய ஆரம்ப நாமக்கல்லில் என் ஊழியம் செய்யும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ரெண்டு சகோதரர்கள், அவர்களுக்கு குடும்பத்திலே இவர் ரெண்டு பேருக்கு மூத்த ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை. இந்த சகோதரனும் அவருடைய மனைவி யாருமே ரட்சிக்கப்படவில்லை. அந்த சகோதரி ஒரு சமயத்தில் விஷம் குடித்து மரிக்கும் ஒரு தருவாயில் தள்ளப்பட்டார்கள். மருத்துவமனையிலே அந்த விதமான ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கும்போது உயிர் போகிறதான ஒரு சூழ்நிலையில அவர்கள் என்ன காட்சியை பார்த்தார்கள் என்றால், சாத்தானுடைய தூதர்கள் வந்து நிற்கிற காட்சியை பார்த்தார்கள். அந்த உருவத்தை அவர்கள் வர்ணித்து, ஐயோ இந்த அளவி, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி சத்தமிட்டு என்னை இழுத்து கொண்டு போக வந்திருக்கிறார்கள், யோ பயங்கரமாக இருட்டாக இருக்கிறதே என்றெல்லாம் சொன்னார்கள் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த இவர்கள் பின்பு வந்து என்னிடத்தில் இந்த காரியத்தை சொன்னார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மரிக்கும் போது தேவ தூதர்கள் கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? மடியிலே அங்கே பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆகவே அந்த நேரம் அவருடைய முகம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த மரண நேரம் அது மகிழ்ச்சியான நேரம். தேவ தூதர்கள் வந்து அவளை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்ப்பார்கள். அநேக பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள்.
नान सर अर सर अवर अड़क्रारि कण मूड़ीव उ तायार मरीधान कावे पिने मरी अट्ठे काव दूद नरीवन मरी तुन्म अनुभ नमक सीरों अनुभ नाम कैटदल अल अड़े नाम पार्को अनेक अड़गोड़ कन्ीरों भयतोड़ मरीते पार्को का पार्क्र भयपुर भयत कारण अयमुग्र का पार्क्र सुविशेष अरविक्रदान क्रिया சுவிசேஷத்தை அறிவிக்க விட மாட்டான் அதன் பிசாசம் உங்களை சிலரை காவலில் போடுவான் என்று சொல்லி இருக்கிறது ஒரு சாத்தான் சுவிசேஷம் அறிவிக்கிறவளை காவலில் போடுகிற வேளை அதை செய்வான் என்று சொல்லி இருக்கிறதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறதான நபர்கள் अट्ठान पिलिप्पी सिरैच्चाले अंगे पौलयुम सीलावयुम यार नेरडियाग पिशासु वंदु कावलिल अधिकारत्तिल इरुक्किरवर्गल इन्नैक्कु नाम पार्क्किरोमे आरएसएस इयक्कम अरंदालुम सरि அதேபோல உள்ளதான அதாவது கிறிஸ்துவுக்கு எதிராக சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படுகிறதான அரசாங்கங்கள் இன்றைக்கு உலகமெங்கும் பார்க்கிறோம் இன்று மட்டுமல்ல என்றைக்கும் இருந்திருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான ஒரு பெரும் அதாவது பகுதி ஆட்கள் இருந்திருக்கிறார்கள் அரசாங்கங்கள் இருந்திருக்கிறது அதை இயக்குவதெல்லாமே பிசாசு தான் ஆகவே அன்றிலிருந்து இன்று வரையிலும் அரசாங்கங்களை இயக்குவதிலே ஒரு பெரும் பங்கு பிசாசுக்கு உண்டு அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்க முடியும் பின்னால் இருந்த பகுதிக்கு நாம் வரலாம் கடைசியிலே அவனுடைய ஆட்சி நடக்கும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும் ஆகவே அந்த விதமாக இந்த பிசாசானவன் ஒரு நபர் ரட்சிக்கப்படாதபடிக்கு ரட்சிப்பை குறித்து சுவிசேஷமாய் சொல்லுகிறதான தேவனுடைய ஊழியர்களை அல்லது ஒரு விசுவாசியை அவர் ஏதாவது விதத்தில் உபத்திரவப்படுத்துவான் கஷ்டப்படுத்துவான் தொல்லை கொடுப்பான் வெளிப்படுத்த 2:10 அதைத்தான் பார்க்கிறோம் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் என்று சொல்லி இருக்கிறது 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று பார்க்கிறோம் ஆகினால் ரட்சிக்கப்படாதபடி தடை செய்கிறது மாத்திரமல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை எப்படியாவது பின்மாற்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன் அந்த அவனுடைய தந்திரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அதைத்தான் நாம் எபேசியர்களை நாம் வாசிக்கும் போது 6 அதிகாரத்துல நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி இப்ப நேரடியாக அவன் வந்து நம்மோடு ஒரு ஆள் யுத்தம் செய்வது போல யுத்தம் செய்ய மாட்டான்
அவன் பல யுக்திகளை பயன்படுத்தி பல தந்திரங்களை பயன்படுத்தி எப்படியாவது என்ன செய்வான் என்று சொன்னால் தேவனுடைய சபையை அழிப்பான், தேவனுடைய பிள்ளைகளை வழிதவர செய்வான். இதெல்லாம் அவன் செய்கிற காரியங்கள். ஆகவே தந்திரம், இப்ப தந்திரம் என்று சொல்லும் பொழுது ஏதேன் தோட்டத்துல சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தபடியால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3 அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஆதியாக 3 அதிகாரத்தில் 1 வசனம், தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த எதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இவர்கள் கீழ்ப்படியாமை காண்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் கொடுத்ததான பொறுப்பை ஆதாம் நிறைவேற்றாமல் போனான், காவல் காக்கவில்லை. இதெல்லாம் நாம் ஏற்கனவே படித்ததான விஷயங்கள். இந்த விதமான காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு காரணமாக இங்கே இருந்தது யார் என்றால் சாத்தான். அப்ப சாத்தான் அவன் எப்படி செயல்பட்டிருக்கிறான் என்றால் சர்ப்பத்துக்கு உள்ளாலே புகுந்து சர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறான். சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்தபடியால் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சர்ப்பம் எப்படிப்பட்டது என்ன என்று அதை குறித்து நாம் எந்த சர்ப்பம் நாம் பார்க்கிறதான பல விதமான சர்ப்பங்கள் இருக்கிறது, பாம்புகள் இருக்கிறது, பழைய பாம்பு, அப்போ பாம்பு வகைகள் இருக்கிறது, அதுல எந்த வகை, இதெல்லாம் நமக்கு இப்போ யோசித்து கொண்டிருந்தால் நமக்கு பெரிய குழப்பமாக மாறிவிடும். அதனால் நாம் இந்த வகையான சர்ப்பமா இருக்குமா தெரியவில்லை. சர்ப்பம் என்று இங்கே சொல்லி இருக்கிற இதை குறித்து வேதத்திலே நாம் படிக்கும் போது இந்த சர்ப்பத்தை பற்றி பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்திலே 3வது வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அப்ப இங்கே சொல்லியிருக்கிற இந்த சர்ப்பம் என்பது, அதே போல ஸ்திரீ என்பது, எல்லாமே உருவகமாய் சொல்லியிருக்கிறவைகள். அப்படி என்றால் ஆதியாகமத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் உருவகங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் உருவகங்கள் என்று வழங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், ஜீவ விருட்சம், அந்த கனியை பறித்து பூசிப்பது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி, இவைகளெல்லாம் அப்படியே நாம் அந்த வார்த்தை அந்த பதத்தின் அடிப்படையிலேயே எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்கு மிகவும் அது வந்து எப்படி தெரியும், அற்பமான ஒரு தோற்றமாய் இருக்கும் அதனுடைய பொருள். ஆனால் அதே வேளையில அதை சாத்தானுடைய சிஸ்டம், தேவனுடைய சிஸ்டம் அப்படி என்று சொல்லி அந்த அமைப்பு என்றும், இன்னும் இன்றைக்கு நாம் விஞ்ஞான அடிப்படையிலே பல காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறதே, அவைகளை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்லி கொடுக்க வேண்டுமோ, அதே போல வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நாம் விளங்கிக் கொள்ளும் பாஷையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் அப்படியே ஒரு சின்ன பாம்பு வந்து பேசினது அப்படின்னுலாம் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அது இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 12வது அதிகாரத்துல வாசிக்கும் போது இந்த வலுசர்ப்பம் இல்லாட்டா பெரிய வலுசர்ப்பமானது சிவப்பானதா இருந்தது, பெரியதா இருந்தது, வலுசர்ப்பம் என்று பெயர். 7 முடிகள் இருந்ததுதான், 10 கொம்புகள், 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது என்று சொல்லி இருக்கிறார்.
அப்போ இங்கே இந்த சர்ப்பத்தை குறித்து நீங்கள் இன்னும் வாசிக்கும் போது அடுத்ததாக நீங்க பார்க்கிறீர்கள், 9வது வசனத்துல, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது எங்கே தள்ளப்பட்டது? அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனுடைய கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதுல என்ன விளங்கி கொள்கிறோம்? இது முதல் முறை சாத்தான் தள்ளப்பட்டது அல்ல. பூமியில் ஏற்கனவே பூமியில ஒரு கூட்டம் தள்ளப்பட்டார்கள், ஒரு கூட்டம் பாதாளத்திலே போய் விழுந்தார்கள், பாதாளத்தில் தேவன் அடைத்தார். இதை நாம் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். யூதா நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தகார சங்கிலியினாலே தேவன் அவளை அடைத்து வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால், 7வது வசனத்துல படிக்கிறோம், வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் வானத்திலே எப்பொழுது யுத்தம் உண்டாகும் என்று கேட்டால், அதாவது இந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் அதாவது எடுத்துக்கொள்ளப்படும் முன்பு, எடுத்துக்கொள்ளப்படும் போது நாம் மத்திய வானத்திலே தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்போ அங்கே பரலோகத்திலிருந்து மேகத்திலே அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி தெசலோனிக்கே நிருபத்தில் படிக்கிறோமே, தெசலோனிக்கே நிருபத்திலே சொல்லியிருக்கிறபடி அவர் இறங்கி வருவார். கர்த்தர் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று சொல்லி இருக்கிறது. அதன் பின்பு அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லி இருக்கிறது. ஆகாயத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அந்த மத்திய வானத்துல நடுவானத்தில் அங்கே சாத்தான் அங்கே இருக்கிற சேனை, சாத்தானுடைய சேனை, வானமண்டலத்துல பொல்லாதாவின் சேனைகள் அங்கிருந்து தள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நாம் மேலே போவதற்கு தடையாக இருப்பதற்காக தான் பிசாசு அங்கே என்ன செய்கிறான் என்றால், அவனுடைய பாளையத்தை போட்டிருக்கிறான். சபை மேலே என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் இல்லாவிட்டால், மோசே தேவன் கொண்டு போன போது கூட, தேவ தூதர்கள் அவனை கொண்டு போகும்போது கூட சாத்தான் தர்க்கித்து பேசினான் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ நாம் மேலே போகும் பொழுது ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு சண்டை நடக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகும்போது ஏன் நாமாக மேலே போகிறது இல்லை? காரணம் என்னவென்றால், நாமாக போக முடியாது, அங்கே பிசாசு நம்மை தடை செய்வான். இங்கேயும் நமக்கு எவ்வளவு தடை செய்தானோ அதெல்லாம் கடைசியிலே அவனுடைய முயற்சி என்னவென்றால், நாம் மேலே போக விடாதபடிக்கு நம்மை கீழே தள்ள பார்ப்பான். ஆகையினால்தான் தூதர்கள் நம்மோடு வருகிறார்கள். தூதர்கள் வந்து அங்கே அவளை மேற்கொண்டு நம்ம என்ன செய்வார்கள், கொண்டு போய் சேர்ப்பார்கள் பரலோகத்துல, பரதீசுல. திரும்ப நாம் அங்கிருந்து வரும்போது இங்கே ஆயத்தமாக இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். பரலோகத்திலே இருந்து கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இருக்கிறவே மரித்தவர்கள் மரித்து போனதான ரட்சிக்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை தம்மோடு கொண்டு வருகிறார். இவ்விதமாய் பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளும் ஒன்றாய் கூட்டப்படும் ஒரு சந்தர்ப்பம், ஒரு காலம். அதைத்தான் எபேசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த காரியத்தை தான் வேதத்திலே அநாதி தீர்மானத்தின்படியான தேவனுடைய அந்த சித்தத்தினுடைய நிறைவேறுதல், அந்த அல்டிமேட் கோல், தேவனுடைய அந்த பெரிய திட்டம் நிறைவேறுகிற ஒரு சந்தர்ப்பம். அப்ப அந்த காரியத்தை பிசாசு நிறைவேற்ற விடவே மாட்டான்.
ஆகையினாலதான் இந்த ஏழாம் வசனம் சொல் 12 அதிகாரம் 7 வசனத்துல படிக்கும் போது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறது. இப்போ பிசாசுக்கு வலுசர்ப்பம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே அந்த பிசாசு தான் அவன் என்ன செய்தான், ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாக அவன் ஏவாளை வஞ்சித்தான். அன்றைக்கு எப்படி தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தானோ அதே போல ரட்சிக்கப்படாதபடிக்கு பல தந்திரமான காரியங்களை பிசாசு செய்து இன்றைக்கு ஜனங்கள் ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் பலவிதமான தந்திரமான செயல்களை செய்து ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். இயேசு சொல்லும்போது சொன்னார், சாத்தான் கட்டி வைத்திருக்கிற இவளை இந்த ஓய்வு நாளில் விடுதலையாக்க வேண்டாமா என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்துல 18 வருஷமாய் கூனியா இருந்த ஒரு ஸ்திரியை குறித்து இயேசு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 18வது அதிகாரத்துல நாம் பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷத்துல அதை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. போல நீங்க மத்தேயு சுவிசேஷத்துல 12வது அதிகாரத்துல 22வது வசனத்துல படிக்கும் பொழுது, பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமான பேசவும் காணவும் தக்கதாக அவனை கர்த்தர் சுஸ்தப்படுத்தினார். அப்போ இங்கே பலவீனத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. அதே போல சிலரை சர்வ பிரகாரமாக குருடாக்குகிறது, ஊமை ஆக்குகிறது எல்லாமே பிசாசுடைய ஒரு கிரியையா இருக்கிறது. இயேசு அதை அழிக்கும்படி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 20வது வசனம் படிக்கும்படி 28வது வசனம் பார்க்கணும், தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். 21வது வசனத்தில், அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ இங்கே இந்த பிசாசானவன் அநேகரை என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் பலவீனப்படுத்துகிறான், வியாதி உள்ளவர்களாக மாற்றுகிறான், அவர்களை வஞ்சிக்கிறான். அவன் தந்திரம் உள்ளவன், வஞ்சகமான ஒரு தந்திரமான முறையில அவன் செயல்படுகிற ஒரு நபர் என்பதை குறித்து அவனை குறித்து நாம் என்ன செய்கிறோம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே பிசாசை குறித்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமா என்றால் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்து முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது சாத்தானை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நான் வாசித்த அந்த பகுதியில் வரும் பொழுது பூமியிலே தள்ளப்பட்ட பிசாசு அவன் 2ம் முறை தள்ளப்படுகிறது என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அந்த காலகட்டங்களிலே அங்கே அவன் பூமியில தள்ளப்பட்டான். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது, மேலே போகும்போது, தேவ தூதர்களோடு இயேசு வரும்போது அங்கு ஒரு பெரிய யுத்தம் உண்டாகும். அங்கே வானமடத்துல பொல்லாத சேனைகள் எல்லாம் பூமியில தள்ளப்படும். அப்ப ஏற்கனவே பூமியில இருக்கிற பிசாசுகள், சாத்தானுடைய சேனை, வலுசர்ப்பம், கள்ளத்தீர்க்க தரிசி, அதாவது கடவுளுக்கு 3 அதாவது ஆலத்துவங்கள் இருக்கிறது போல, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இருக்கிறது போல, சாத்தானுக்கும் 3 வகையான ஆலத்துவம் அவனுக்கு உண்டு. வலுசர்ப்பம் என்று பார்க்கிறோம், அதே போல அவனை குறித்து மிருகம் என்று சொல்லியிருக்கிறது, கள்ளத்தீர்க்க தரிசி என்று சொல்லியிருக்கிறது. அவனும் வந்து 3 ஆலத்துவம், டூப்ளிகேட், நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். சாத்தான் அவனுடைய ஒரு தந்திரம் என்று சொல்லும் பொழுது அவன் எல்லாவற்றிலையும் ஒரு டூப்ளிகேட்டை வச்சிருப்பான். உண்மையான தெய்வம் போலியான தெய்வங்கள், உண்மையான சபை போலியான சபை,
உண்மையான வேத புத்தகம், பொய்யான வேத புத்தகம். கள்ள தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி, நல்ல போதகர்கள், கள்ள போதகர்கள். இப்படி நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் பார்க்க முடியும். ஆகினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஏமாந்து விடக்கூடாது, எளிதில் எதை நம்பி விடக்கூடாது. அவன் சொல்லுகிறவைகள், ஒரு உபதேசத்தை சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிசாசு நம்மை வஞ்சிப்பான். ஆகவே இங்க நாம் இந்த வருகையில பிசாசான தள்ளப்பட்டு இந்த உலகத்துல ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு கூட இன்னொரு கூட்டம், இப்ப ரெண்டு மடங்கு என்று சொல்லும் போது எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அவை சபை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியிலே நிம்மதி என்பது இருக்காது. இப்பவே இவ்வளவு அநியாயங்கள், இவ்வளவு அக்கிரமங்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொண்ட பிறகு, அவருடைய இரண்டாம் வருகைக்கு பிறகு இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லப்பட்டிருக்கிறது, 7 வருடங்கள். அது மகா உபத்திரவ காலமா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த 7 வருடங்கள், அந்த 7 வருட காலத்துல இந்த உலகத்திலே பிசாசு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு அநியாயங்களையும் அக்கிரமத்தையும் செய்ய வந்த தேச உலகத்தை அவன் மன்னாந்திரமாக்கி நாசமாக்குகிற ஒருவன், திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். பெருமையாருளே, இங்கே நாம் வெளிப்பட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோமே, வாசித்தோமே. அங்கே அந்த முதல் வசனத்துக்கு 2 வசனம் இடையில முதல் முறையாய் பிசாசு இந்த உலகத்துல அவனுடைய ஒரு கூட்டத்தை, சேனையை தேவன் விழத்தள்ளினார் என்பதற்கான சான்றுதான் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே சாத்தான் இந்த உலகத்தை அவன் வனாந்தரமாக்கினான் என்று நீங்கள் நினைக்கிற எசேக்கியேல் புஸ்தகத்துல அதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது வனாந்தரமாக்கினவன் அல்லவா என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அல்ல, அதை குறித்து நாம் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல படிக்கிறோம். ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 14வது அதிகாரத்துல படித்தோமே, அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது 17வது வசனத்துல, உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவளை தங்கள் வீடுகளுக்கு போகாமல் இருந்தவன் என்பார்கள். அப்ப உலகத்தை வனாந்தரமாக்குகிறவன், அப்ப எவ்வளவு அழிவையும் நாசத்தையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே, இவைகளுக்கெல்லாம் காரணம் பிசாசு. பூமியை ஒழுங்கின்மையாய் மாற்றினான். அதனுடைய, அதாவது இந்த உலகத்தை தேவன் அருமையாய் படைத்திருந்தான், ஒழுங்கின்மையாக அதை வெறுமையாக்கினவன். இப்ப சாத்தானுடைய வேலை இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பை அழிக்க வேண்டும். தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை நாசமாக்க வேண்டும், அவனை கெடுத்து அவனுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்த வேண்டும், அவனுடைய சரத்தை கேடுகள் உண்டாக்க வேண்டும். வியாதிகள் போடுவது, எல்லா பிரச்சனைகளும், எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிற இந்த பிசாசு, இந்த சாத்தான், இவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன, பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாய் பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்கிறோம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஏதோ நம்ம தேவனோடு சில வார்த்தைகளை பேசுகிறோம் என்கிறதை கடந்து ஜெபத்தில் ஒரு வகை என்னவென்று சொன்னால், தேவனோ பிசாசை நாம் எதிர்த்து போராடுவது, அவ்விதமாய் போராடி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது பிசாசினுடைய கோட்டைகள் விழும், அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். அநேக ஆத்துமாக்களை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால்,
அவனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்க முடியும். ஆகிய பிரியமார்களே, நாம் அநேகரை விடுதலை ஆக்க வேண்டும், நாமும் பரலோகத்தில் போய் சேர வேண்டும். அதற்கு நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு நாம் ஞானமாய் செயல்பட வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும், நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எதுக்கெல்லாம் எச்சரிக்கை எச்சரிக்கை ஜாக்கிரதை என்று சொல்லியிருக்கிறதோ அவைபடியெல்லாம் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையுமாய் இருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த உலகத்தை வனாந்தரமாக்கி போட்டவன், இந்த உலகத்தை ஒழுங்கின்மையாக்கி போட்டவன், அநேக குடும்பங்களை ஒழுங்கின்மையாக்கி கொண்டிருக்கிறான், நாசம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா காரியங்களுக்கும் பிசாசினுடைய அவனுடைய கிரியைகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி நீ தேவகுமாரன் வெளிப்பட்டீர். இந்த கர்த்தாவே, வசனத்தின்படி நாங்கள் உம்மை உலகத்துக்கு அறிவிக்க உம்முடைய சுவிசேஷத்தின் மூலமாக சாத்தானுடைய திட்டங்கள் நிர்மூலமாகணும். நாங்கள் ஜெபித்து கர்த்தாவே அவனை மேற்கொள்ள வேண்டும், கர்த்த உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுக்கு தடை செய்கிற சாத்தானை கடிந்து கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம் போய் சேர வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அதுக்கு எதிரான காரியங்களை செய்கிற சாத்தானை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்த எல்லாரோடும் கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பாதம் கல்லிடாதபடி தூதர்களை கட்டளையிடுவேன் சொன்னீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யார் யாரெல்லாம் அந்த கட்டுகளுக்குள்ள இருக்கிறார்களோ எல்லாரையும் விடுதலை ஆக்குங்கப்பா. யார் யார் பலவீனங்களுக்குள்ள இருக்கிறார்களோ அவளை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுதலை ஆக்குகிறோம். இந்த சேலத்தை விடுவிக்கிறோம், இந்தியாவை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.